கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ஃப்ரெண்டுக்கு தான் கால் பண்ணியிருக்கேன். அது வரைக்கும் ஏதாவது ஹோட்டலில் இருக்கலாமா? பர்ஃபெக்ட் பிளானிங் இல்லை, கொஞ்சம் கூட டவுட் வரலை. சுச்சி சொன்ன ஒரே ஒரு ரீசனுக்காக தான் நான் இன்னும் காமா இருக்கேன். அட, எனக்கு நிஜமாலே தூக்கம் வந்துருச்சு. நான் வேணுட்டே பண்ணல. ஷட் அப் ராம். சால்ட் வோன்ட் சேஞ்ச் இட்ஸ் கேரக்டர். ஆ ரிலேஷன்ஷிப் வாஸ் ஹெல்தி. சில பேருக்கு ப்ரொஃபஷன் செட் ஆச்சுன்னா பர்சனல் செட் ஆகாது, பர்சனல் செட் ஆச்சுன்னா ப்ரொஃபஷனல் செட் ஆகாது. ஆனால் எனக்கு ரெண்டும் செட் ஆச்சு. உன்ன மாதிரி 10 பேர் வந்தாலும் எங்களோட ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகாது. நீ நினைக்கிற மாதிரி எல்லா பொண்ணுங்களும் ஒரே மாதிரி இல்லை. லவ்வோட அர்த்தமே உனக்கு புரியாது. அண்ட் என்னோட லைஃப்ல நீ இனிமே இல்லை. மனுஷனா பிறந்த எல்லாரும் இந்த சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஒரு பொண்ணு அவங்கள விட்டு போறது. ஆனா எனக்கு அதிக நேரம் இல்லை. இவ்வளோ பிரச்சனையிலையும் அவ பஸ் ஏறி போறதும் இன்னும் அழகா தான் இருக்கு. இந்த ஒரு செகண்ட் எனக்கு 60 மினிட் மாதிரி தெரியுது. பொண்ணுங்களுக்கு பெருசா காரணம் எதுவும் தேவையில்லை. ஜஸ்ட் 1 ராங் பார்க்கிங் அண்ட் இட்ஸ் ஆல் ஓவர். என் பேரு ராமச்சந்திரன். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்றேன், ட்ரூ லவ்வை விட ரூம் லவ் பெஸ்ட். டைம் சேவ் ஆகும் நினைக்கிறேன். பேட் பாஸ் காண்ட் ஹெல்ப். சீ, எச்சடா, என்னடா இது? நானும் அதாண்டா சொல்றேன், அவ எச்சைய தான் விரும்புறான். ராம், டோன்ட் கிரியேட் எ சீன். இட்ஸ் ஜஸ்ட் எ ஃபார்வர்ட் மெசேஜ், அவ்வளவுதான். அது ஃபார்வர்டா? நான் உள்ள என்ன போட்டா அவளுக்கு என்ன வேண்டா? நீ என்ன போட்டிருக்கேன்னு கேட்க வேண்டியதானே? அதே என்ன என் கிட்ட கேக்குறா? ஃபார்வர்ட் மெசேஜ் தான்டா. ஃபார்வர்டா? ஃபார்வர்ட். ம், இந்த மெசேஜை பாரு, இது படி. இவ என்ன இவ்வளோ ஃபீல் பண்றான்? தற்கொலை பண்ணிக்க போறானா என்ன? பார்க்க அழகா டால் மாதிரி இருக்கிற இவளோட பேரு நீலாம்பரி. ஒரு பொண்ணு ஒரு பையனோட ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்றான். ஜிம்மி அப்படியே மேலே தூக்குனா தேங்க்ஸ் ஃபார் ஸ்மைலிங் கார்டு போடணும். ஒரு சினிமா ரைட்டர் டைரக்டர் ஆகணும்னு அவளோட ஆசை. பொண்ணுங்க மெசேஜ் பண்ணா பசங்க ரிப்ளை பண்ணுவாங்க, நீ என்னடா ஃபார்வர்ட் பண்ற? ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறப்போ இன்னொரு பொண்ணு டேட் பண்றது? சேச்சே, நான் அப்படி இல்லை. இப்போ நீ சிங்கிள் தானே? உடனே ரிப்ளை வரும். வாவ், ஜஸ்ட் அமேசிங் நீலா. அழகான பொண்ணுங்க ஒரு லவ் ஸ்டோரி எழுதுனா இவ்வளோ அழகாக இருக்கும்னு எனக்கு இப்போ தான் தெரியுது. வெல் டன். அவனை பாரு, இப்படி பின்னாடி போய் கரெக்ட் பண்ணுறது எனக்கு செட் ஆகாது. இந்த சீரியஸ் ரிலேஷன்ஷிப் எல்லாம் பழைய ஐடியா. நான் வெளியே தம்மடிச்சுக்கிட்டு இருப்பேன், அது முடியறதுக்குள்ளே வந்தேன்னா ஓகேவா? கதையை நான் ப்ரொடியூசர் கிட்ட சொல்வேன், ஆனால் இப்போ இல்லை, ஒரு 2 மந்த்ஸ் கழிச்சு. ஓகே தானே? ஓகே சார, தேங்க்யூ. சார் இல்லை, கால் மீ ரோஷன். ஓகே, லெட்ஸ் ஒர்க் டுகெதர். மேகத்தை தாண்டி நாம் பறக்க வேண்டும், கொஞ்சம் பறந்து சென்று கிடைக்காததென்று எதுவுமே இல்லை. கண்களை திறந்து அழகை நீ பாரு, இது கனவா நனவா வாழ்க்கை என்றும் ரெண்டல்ல ஒன்று. நடுவில் நீ நின்றால் கூட நிற்காது என் நேரம், ஜாய் என்ஜாய் என்றே போகணும். இன்றே நீ யோசிக்க வேணா கிடைக்காது சந்தோஷம், ஒரு ஒரு நொடியும் வரவே நீ போகும் பாதை. உலகமே ஏதோ ஏதோ எந்த மனதின் முடிவே இல்ல, ஆசைகள்
சரக்குக்கும் லவ் ஃபெயிலியருக்கும் பிராண்ட் அம்பாசிடர் மாதிரி தெரிகிறவன் தான் காளிதாஸ். இந்த காலத்து தேவதாசனும் சொல்லலாம். காளி, உனக்கு அவள் செட்டே ஆக மாட்டாடா. லைஃப் ஃபுல்லாக இப்படியே உட்காந்து அழுதுட்டு இருந்தா எப்படி? அவள் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க போகிறாளாம். இப்போயாவது புரிஞ்சுக்கடா, அவள் உன்னை கழட்டி விட்டான்னு. இல்லை மச்சான், அவளுக்கு என்ன பிடிக்கலனாலும் எனக்கு அவளை பிடிச்சிருக்குல்ல. என்னால் மறக்க முடியல மச்சான், முடியல. டேய், இப்போயாவது உண்மையை புரிஞ்சுக்கடா. தேவதாஸ் ஆகாத. இது உன்னோட ஃபர்ஸ்ட் டைமும் இல்லை, லாஸ்ட் டைமும் கண்டிப்பாக இல்லை. ஐ நோ யூ கேன் கம் அவுட் ஆஃப் இட். அவளை மறக்கணும்னு நினச்சி குடிக்கிறேன், மறக்க முடியல. திருப்பி நீ ஆவ வருதுடா, அதான் கொஞ்சம் குடிக்கிறேன். உனக்கு போதை அதிகமாயிடுச்சு, வா போகலாம். உன்னை இப்படியே விட்டு ஏதாவது பண்ணிக்குவேன். பெங்களூர்ல இருக்க உங்கள் அண்ணன் வீட்டுக்கு கிளம்பு. அண்ணன் வீட்டுக்கு எதுக்குடா? ராம், உனக்கு கூட நான் பாரமாயிட்டல மச்சான். நல்லா இருக்கு. நீலா, நீ ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டோரி சொன்னப்போ உனக்கு இவ்வளோ ஸ்கில் இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. நோ டவுட், நீ டெஃபினட்டாக ஃபைன் ஃபிலிம் ரைட்டர் ஆகுவ. Will you be my fine wife too? Neela, waiting for your reply. Yes. I'm very happy. நீ பண்றது இதை விட நல்லா இருக்கும்டா. எனக்கு புரியுது ராம், இது ஜோக் இல்லை. இன்னும் எவ்வளோ நாளைக்கு இப்படி? லைஃப்பை நீ கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கோன்னு சொல்கிறேன், அவ்வளோதான். காலங்காத்தால எனக்கு கிளாஸ் எடுக்கிற இவ தான் என்னோட அக்கா சுச்சி ராமச்சந்திரன். மீசை இல்லாத அப்பா. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கான், நீ பேசாமல் அங்கே போய் ஜாயின் பண்ணிக்கோ. எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை சுச்சி. நீ சொன்னதே கேட்டு கேட்டு எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. லைஃபை சீரியஸாக எடுத்துக்க மாட்டியா? உன்னோட ப்ரொஃபஷனை ட்ரீம்னு சொல்கிற. என் ஃப்ரெண்டு ஒருத்தி ப்ரொஃபஷனுக்காக டேரக்டராக என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டா. உன்னை நான் என்கேஜ்மெண்ட் பண்ணேன்னு சொல்லலை. லைஃபை கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கோ, அவ்வளோதான். நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன், காரில் வெயிட் பண்ணுறேன், வா. இந்த ரிங் நல்லா இருக்குல்ல பாரு. என்னால் இப்போ கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. எல்லாராலையும் ஈஸியாக குக் ஆகிட முடியாதுல்ல. டைம் ஹீல்ஸ் எவ்ரி திங் சொல்லுவாங்க, ஆனால் நீ மட்டும் சேஞ்சே ஆகலை. பட் இட் டேக்ஸ் டைம். இதை பேக் பண்ணுங்க, போலாமா? ஆமாம், இந்த ரிங் யாருக்கு? பெங்களூரில் சதீஷ் இருக்கான்ல, அவனுக்கு என்கேஜ்மெண்ட், அதுக்காக நம்ம தான் ரிங் அனுப்பணும். சுச்சி, எனக்கு வேலை இருக்குது, என்னால் பெங்களூர் போக முடியாது. தெரியும், ஜஸ்ட் பார்சல் இட். என் ஃப்ரெண்டு வீட்டில் போய் இதை கொடுத்துரு, நான் கிளம்புறேன், எனக்கு சர்ஜரி இருக்கு. சரி, எனக்கு பக்கம் தானே, நீ கிளம்பு. லொக்கேஷன் ஷேர் பண்ணு, டிரைவ் சேஃப். பாய் ராம், உடனே கொடுத்துரு, அவளுக்கு ஏதோ அர்ஜென்ட் வர்க் இருக்கான். சரிடா, வந்துடுவேன், மத்தியானத்துக்குள்ள வந்துடுவேன். பார்ட்டி தானே, கரெக்டாக வந்துடுவேன். ஏ தம்பி, இங்கே வாடா. பால் வேணுமா வேணாமா, வாடா. வீட்டில் யாரும் இல்லையாடா? பெல் அடிச்சோ யாரும் திறக்கல.
நிலவே உன் அழகெல்லாம் தெரிகிறது என் முன் வந்து. உன்னை பார்த்து என் மனது ஊஞ்சலாய் ஆடுவதின்று. மேகத்தோடு புது ராகங்கள் சேர்ந்து சங்கீதம் பாடத்தான் இங்கு வந்தாயோ. நட்சத்திரங்கள் இன்று தன் வழி மறந்தாயோ. என் பேரு இவளுக்கு எப்படி தெரியும்? காஃபி உட்கார். உன் சிஸ்டரும் நானும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, எனக்கு எல்லாமே தெரியும். ஓ, சுச்சிக்கு இவ்வளோ ரிச்சான ஃப்ரெண்ட் இருக்கான்னு எனக்கு தெரியாது. நான் இல்லை, என்னோட கிராண்ட் பேரண்ட்ஸ் ரிச். ஓ, வெளியில் விளையாடிட்டு இருக்கிறது உங்கள் பசங்களா? டூ ஃபன்னி. இல்லை, அது என் நேபர்ஸ் குழந்தைங்க. உங்களை வெளியில் எங்கேயும் பார்த்தது இல்லையா? பார்ட்டிஸ்லாம் போகிறது இல்லையா? இன்னும் அப்போ என்ன பண்ணுவீங்க? மூவிஸ். ஐ ஜஸ்ட் வாட்ச் மூவிஸ். நீங்கள் பொட்டு வச்சிருக்கிற ஸ்டைல் ரொம்ப நல்லா இருக்கு. பேசுகிறோம் பேசுகிறோம் பேசிக்கிட்டே இருக்கோம். நீங்கள் கொஞ்சம் கூட பேசவே மாட்டீங்க, ஆனால் நீ நிறைய பேசுற. அண்ட் நீயும் சுச்சியும் ரொம்ப க்ளோஸ் தானே? ஹவு கம் வி நெவர் மேட்? எனக்கு ஒன்று தெரியும், நான் இங்கே இருந்தப்ப நீ கேரளாவுக்கு போயிருந்தேன் 2 இயர்ஸ். நான் பெங்களூர் போனதுக்கப்புறம் நீ இங்கே வந்த. அண்ட் இப்போ இப்படி. ஸோ இது நம்ம ஃபர்ஸ்ட் காஃபி. ரொம்ப நல்லாவே இல்லை. ஆஹா, கிச்சன் கார்னரில் இருக்கு, நீயே போய் போட்டுக்கோ. யா ஷுர். நீலா, நீலா, ம், ஃப்ரீயா இருக்கியா? டேட்டிங் போகலாமா? உனக்கு ஒன்றும் இல்லை, 50 காஃபி போட்டு தரேன். அலர்ட் அலர்ட், ஐ எம் என்கேஜ்ட். என்ன இதுக்கும் ப்ராப்ளம் சொல்யூஷனா? நீ ரிலேஷன்ஷிப்ல இருக்க, எனக்கு ரொம்ப ஈஸி. பட் திங்கிங், எனக்கு எங்கேஜ்மெண்ட் ஆகலைனாலும் சான்ஸ் கிடையாது. ஏன், சுத்தி ஏதாவது சொல்லுவானா? எனக்கு நான் பெங்களூர் கிளம்புறேன், அதுக்காக தான் இந்த பார்சல். ஓ, நீ தானா ஃபிலிம் மேக்கர்? ஹா. நீ தானா ஃபிலிம் டைரக்ஷனுக்காக எங்கேஜ்மெண்ட் ரோஹன்? ஹா, நான் தான். அண்ட் ரோஷன். ஓ, ப்ரொஃபஷனுக்காக டைரக்டரை ஃபிலிம் மேக்கர் ஆகணும்னு இன்னொரு டைரக்டரை அக்செப்ட் பண்ணியிருக்க. ஆமாம், அது எதுக்கு இப்போ சொல்லி காட்டுறேன்? நான் என்ன தப்பாக செஞ்சேன்? ப்ரொஃபஷனுக்காக அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன், இது என்ன தப்பா? லைஃப் நல்லா இருக்கும்ல? அப்படின்னா நீ ஒரு ப்ரொடியூசர் அக்செப்ட் பண்ணியிருக்கணும், லைஃப் இன்னும் நல்லா இருந்திருக்கும். நான் பெங்களூர் போகிறதுக்கு பேக் பேக் பண்ணணும், நீ கிளம்பலாம். ஓகே ஓகே. நீலா, ஏதோ தோஷம் இருந்தால் மரத்தை கல்யாணம் பண்ணிப்பாங்க, பட் யூ கான்ட் மேக் லவ் வித் இட். See you. நீலா, நீ ரொம்ப அழகா இருக்க. இட்ஸ் ஜஸ்ட் அ காம்ப்ளிமெண்ட். இதுக்கு முன்னாடி நான் எந்த பொண்ணுக்கிட்டையும் சொன்னதில்லை. அண்ட் நான் படத்தை எப்பவும் பார்க்க மாட்டேன். Thank you.
ஆமாண்டா தோனி, உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா? ஒன்று தேர்ட் கிளாஸில், ஒன்று ஃபிஃப்த் கிளாஸில். நீ ஃபோர்த் கிளாஸா? ஆ, உங்களுக்கு எப்படி தெரியும்? உன் பேர் என்னடா? அபினவ். கரெக்டாக தான் வச்சுருக்காங்க. சரி சொல்லு, உனக்கு ரைட் ஹேண்ட் பிடிக்குமா லெஃப்ட் ஹேண்ட் பிடிக்குமா? ரைட் ஹேண்ட். சார், உங்கள் பொண்ணு நீலாம்பரியா நான் 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் பார்த்தேன். காமெண்ட்டும் பாஸ் பண்ணேன், பட் ஷி டிடன்ட் லைக் இட். கேன் ஐ டேக் ஹர் ஆன் அ டேட்? எஸ். நோ டச்சிங். டாக்ஸி, வாங்க ப்ளீஸ் உட்காருங்க. டிரைவர், ஏசி ஆன் பண்ணு, ஃபாஸ்ட்டாக பிவிஆர் போ. ஆமாம் நீலாம்பரி மேடம், உங்களுக்கு சினிமா கோவப்படுறத தவிர வேற என்ன ஹாபிஸ் இருக்கு? இப்படிதான் 1 மினிட் 2 மினிட்ஸ் டேட்டிங் போயிட்டு இருக்கோம். ஓ, ஆமா, இந்த டேட்ஸ் போனீங்களே, யாரும் பிடிக்கலையா? ஓ, டிரைவர் ஸ்டாப், இங்க தான் இறங்குங்க, வாங்க. ஆமா, உங்க ஃபேவரட் பாஸ்ட் டைம் என்ன? மூவிஸ் பாக்குறது. ஓ, பெர்ஃபெக்ட். படம் பார்க்க தான் வந்திருக்கோம். இந்த படம் ரொம்ப ஃபேமஸ், பெரிய ஹிட் ஆயிருக்கு, எல்லாரும் பார்த்துட்டேன்னு சொன்னாங்க. நான் இன்னும் பார்க்கல. ஆமா, உங்களுக்கு பிடிச்ச படம் எது? கத்தி. ஓ, இந்த படம் ரொம்ப போர் அடிக்குதுல்ல, வாங்க வேற இடத்துக்கு போலாம். டாக்ஸி உட்காருங்க. டாக்ஸி A to B போ, அங்க சாட் ரொம்ப ஃபேமஸ். உங்களுக்கு சாட் பிடிக்குமா? ஷோ. பானிபூரி? ஐ லவ் இட். வாவ். அண்ணா, வெங்காயம். உங்களுக்கு பிரியாணி பிடிக்குமா? வெயிட்டர், 1 பிரியாணி. இங்க பிரியாணி ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப ஸ்பைசியா இருக்கும். தேங்க் யூ, சாப்பிடுங்க. தேங்க் யூ. உங்களுக்கு பீடா வேணுமா ஐஸ்கிரீம் வேணுமா? பீடா. ஓ, அண்ணா 2 சாக்லேட் பீடா தாங்க. தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ. வேற என்ன பிடிக்கும் உங்களுக்கு? எனக்கு மழை பிடிக்கும். என்ன இதெல்லாம்? அது கிளைமேட் ரொம்ப கோல்டா இருக்கு, மழை பெய்யுமோனு. மழையா? டேய் வாடா, ஊத்துற ஊத்துற ஊத்து 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 ஊத்து. எம்மேல ஊத்திட்டியடா. உங்க வீட்டுக்கு வந்துட்டோம். ஜென்ரலா நான் டேட்ஸ் போறப்போ கண்டிப்பா கிஸ் பண்ணுவேன். இந்த டேட்ல, இந்த வாக்ல, இந்த தண்ணியை தவிர எல்லாமே சூப்பர். யூஸ்வலா டேட் முடிஞ்சதும் கிஸ் பண்ற பழக்கம் இருக்கு, பட் இது ஒரு சூப்பர் டேட், சோ ஹக்கோட நிறுத்திக்கிறேன். உன்ன மாதிரியே உன் பேச்சும் மயக்கிற மாதிரி இருக்கு. அட, ஒரு சின்ன ஹக் கேவா? டூ மச். ஒரு ஹக் கூட இல்லைனா எப்படி மானம் போகும்? டைரியில வேற எழுதி வச்சுப்பேன், ஒரு வாட்டி யோசிச்சு சொல்லு. பேசுற பேசுற பேசிக்கிட்டே இருக்க. சிம்பிள் நீலா, நீ 3 ஹவர்ஸ்க்கு ஒரு மூவியை பார்ப்பேன், அது உனக்கு எப்போதுக்கு ஞாபகம் இருக்கும், ஒரு மெமரி மாதிரி. என் கூட டேட்க்கு வந்தா இந்த 3 ஹவர் ஜேர்னி கூட லைஃப் லாங் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி பண்ணுவேன். இந்த சூப்பர் டேட் பிடிச்சிருந்தா என் கூட டேட்க்கு வர்றேன்னா இந்த பொக்கே வாங்கிக்கோ. சூப்பர் டேட், நல்லா இருந்துச்சு. என்னோட டேட் எப்படி இருக்கும்னு நான் காட்டட்டுமா? வெயிட். ஒன் மினிட்ல வீட்டெல்லாம் குப்பையாக்கணும்ல, இப்ப கிளீன் பண்ண. இதுதான் என்னோட ஸ்டைல் ஆஃப் டேட். ஏன், வீட்ல வேலைக்காரங்க இல்லையா? அதான் நீ இருக்கல்ல. லைஃப்ல எத்தனையோ டேட் போயிருக்கேன், ஆனா இந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் டைம். வேலைக்காரங்களுக்கு சம்பளம் டாலர்ஸ்ல தரணும். ஈஸியா மறந்துருவியா? நல்லாவே ஞாபகம் இருக்கும். இன்னொரு வாட்டி உன் கூட டேட்னா என்ன நானே செருப்பால் அடிச்சுப்பேன். இல்ல, எப்படி கேட்பாங்க டேட்டுக்கு? ஏதாவது ப்ராசஸ் இருக்கா? டிபெண்ட்ஸ். சில பேர் சிம்பிளா பேசினாலே ஓகே பண்ணுவாங்க, சில பேர் ஆட்டிடியூட் காட்டினா ஓகே சொல்லுவாங்க, இன்னும் சில பேர் வாலெட்டை காமிச்சா போதும் ஓடி வந்துருவாங்க. அப்போ இந்த நீலாவ? நீலா
1 minute. ஹலோ நீலா, இதோட நான் 3வது டைம் கால் பண்றேன். வாட் ஹேப்பன்? வாஷ்ரூம்ல இருந்த ரோஷன். ஓ ஓகே. யா டெல் மீ. ஒன்றும் இல்லை, ப்ரொடியூசர் சார் இஸ் லீவிங் டு சிங்கப்பூர் டுமாரோ. ஏதோ ஆர்ஜென்ட் வாக்கம். சிங்கப்பூரா? அப்போ அக்ரிமெண்ட் இன்னைக்கு நைட் ஃபைனல் மீட்டிங் இருக்கு. அண்ட் டைம் இன்னும் ஃபிக்ஸ் ஆகலையா? யூ டூ ஒன் திங், ஸ்டார்ட் ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள். இப்பவே கிளம்பணுமா? ஓகே நான் கிளம்புறேன். ப்ரொடியூசர் கிட்ட பேசிட்டு எனக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டு டைம் மட்டும் சொல்லு. ஷியோர் நீலா, கெட் த ஃபைனல் ஸ்டோரி காப்பி ரெடி. நான் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு ப்ரொடியூசர் ஆஃபீஸ்க்கு போகிறேன். ஓகே நான் கிளம்பிட்டு மெசேஜ் பண்ணுறேன். ஓகே பை. இந்த டைமுக்கு ஃப்ளைட்ஸ் கூட இல்லை. ராம் நீ கிளம்பு, நான் கிளம்பணும். ஓ ஹலோ ஹலோ ஹலோ, வெயிட் வெயிட், எங்கே போகிற? இன்னும் நிறைய டைம் இருக்குது. நான் இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு வேலை பார்த்தது வேஸ்ட் தானா? இப்படி நடுவில் விட்டு போனால் நீ சீக்கிரமாக கிளவி ஆகிடுவ. உன் முடியெல்லாம் நிறைச்சிரும், உன் பல்லும் விழுந்துடும். பேசுகிற பேசுகிற பேசிட்டே இருக்க. ஹலோ நீலாம்பரி, இப்போ சடனாக பெங்களூர் எப்படி போவேன்? நான் ட்ராப் பண்ணவா? தேங்க்யூ, நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். ஹலோ நீலாம்பரி. என்ன ராமச்சந்திரன், ஏற்கனவே எனக்கு டைம் இல்ல. அட்லீஸ்ட் ஒன் ஸ்மோக். பால்கனி அங்க இருக்கு, போய் ஸ்மோக், டீ, காஃபி, மேகி, ஜூஸ் எது வேணாலும் போட்டுக்கோ, குடிச்சுக்கோ. அங்கேயே தூங்கிடு, நான் இன்னும் 10 minutesல டோர் க்ளோஸ் பண்ணிடுவேன். சுஜி, அர்ஜென்ட் கால், நான் பெங்களூர் கிளம்புறேன். என்னோட பேக்ஸ் எல்லாம் அப்புறமா சென்ட் பண்றியா? சரி பாய். நீலாம்பரி மேடம் வரீங்களா? நான் கொஞ்சம் பெங்களூர் வரைக்கும் போறேன். இது கொஞ்சம் ஓவர் ப்ரோ. ப்ரோ உங்களுக்காக இல்லை, ஒரு பார்சல் இருக்கு, அதை டெலிவர் பண்ணணும், ரொம்ப அர்ஜென்ட். கார் காலியாக தான் இருக்கு, நீங்கள் வந்து உட்காரலாம். ஓகே, கேப் ஃபேர் 8K காட்டுது, உனக்கு ஓகேனா சொல். நீலாம்பரி மேடம், கேப் ஃபேர் மட்டும் இல்லை, வழியில் டீ, காஃபி, டிஃபன், டோல் எல்லாத்துக்கும் நீங்களே கொடுங்க. நான் தப்பாக நினைக்கல, வாங்க உட்காருங்க. என்னாச்சு, ப்ராப்ளமா? உங்க கருப்புக்கும் சேஃப்டிக்கும் நான் கேரண்டி. பேக தூக்கி உள்ளவை. டிரைவர். டிரைவரா? வீட்டுல என்ன வேலைக்காரன் ஆக்கனா, இப்போ டிரைவர். மேடம் ஏசி ஆன் பண்ணட்டுமா? என் பாடி, பெங்களூர் போறதுக்குள்ள இன்னும் எவ்வளவு சீன் போடுவாளோ. ஹலோ ஸ்ருதி, நான் கேப்ல வரேன், என் ஃபைல்ஸ் சென்ட் பண்ணிருக்கேன், ரோஷன் கிட்ட சொல்றேன். ஸ்ருதி, நான் கேப்ல வரேன்னு ரோஷன் கிட்ட சொல்லிடாத, அப்புறம் ஃபீல் பண்ணுவான். ஓகே ஓகே ஸ்ருதி, நான் அப்புறமா கால் பண்றேன். கேர்ள்ஸ் எப்பவுமே உண்மையே தான் பேசுவாங்களாமே, சூப்பர் ஸ்மார்ட்டுங்க. டிரைவர் கொஞ்சம் சவுண்ட் ஏத்துறியா? ஆமா அது இருக்கட்டும், உன்னோட காக்கி யூனிஃபார்ம்லாம் எங்க? உனக்கு யூனிஃபார்ம் வேணும் அவ்வளவுதானே? ஆட்டோ நேரா போய் ரைட் திரும்புங்க. சில் ப்ரோ, போலாம். ஆமா நீலம்பரி மேடம், நம்ம இப்ப டேட் போற விஷயம் ரோஹன் சாருக்கு தெரியுமா? ரோஷன் ப்ரோ தெரியாது. ரோஷன் ப்ரோவா? எவ்வளவு மறைக்கிறீங்க, சீட்டிங் கேஸ் போடணும் உங்க மேல. எல்லாம் சொல்லணும்னு அவசியம் கிடையாது, நான் என்ன சின்ன குழந்தையா, எனக்கு தெரியாதா? அண்ட் ரோஷனுக்கும் ப்ரோக்கும் நடுல ஒரு கமா இருக்கு. ஆமா, இதுக்கு முன்னாடி நீங்க ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கீங்களா? லைக் ஃபர்ஸ்ட் லவ்? யா இருந்தேன், ஆனா சின்ன வயசுல, லைக் 9th ஸ்டாண்டர்ட்ல. அடேங்கப்பா சூப்பர் ப்ரோ, உனக்கு ரிலேஷன்ஷிப்ஸ் இருந்திருக்கா? நான் நினைச்சே பார்க்கல. ஹா அப்படினா நான் அழகா இல்லையா? சடனா எதுக்காக அப்படி கேட்ட? கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்டே பண்ணல. பின்ன வேற எப்படி? கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலனா நான் அழகா இல்லையா? எதுக்கு அப்படி சொன்ன? ஆஹா அப்படி ஒண்ணு இல்ல, நான் உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. அதான் எதுக்கு? ஏன்னா இது வரைக்கும் நான் டேட்னு கேட்டப்போ தொடப்பத்தை கொடுத்து வீட்டு பெருக்க வச்சிங்கல்ல, நீங்க ரிலேஷன்ஷிப்ல இருந்திருந்தா இன்னும் எவ்வளவு பண்ண வச்சிருப்பீங்கன்னு டவுட். 9th எனக்கு 7 ப்ரப்போசல்ஸ் வந்துச்சு, கிளாஸ்மேட்ஸ்ல 4 பேர், ஜூனியர்ஸ்ல 2 பேர், அப்புறம் 10th ஒரு ப்ரப்போசல். பா சூப்பர், ஓகே அக்ரீட். ஆனா இத்தனை பேர்ல ஒருத்தர் தான் டேட் பண்ணி அதுவும் ஓகே ஆகல, எப்படி? உனக்கு எதுக்கு? ஜஸ்ட் டு நோ, ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக. கேட்பரி டைரி மில்க் தரலன்னு கட் பண்ணி விட்டீங்களா? ரீசன் தெரிஞ்சு நீ என்ன சொல்ல போறன்னு சொல்லவா? நான் என்ன செய்வேனோ நீயே சொல்றியா? சரி சொல்லு. அப்ப அவனோட ஏஜ் கூட சேம் டு சேம். நீ உன்னோட சின்ன பையனை செலக்ட் பண்ணிருந்தா அவன் பேச்சு கேட்டிருப்பான், இல்ல உன்னோட பெரிய பையனை செலக்ட் பண்ணிருந்தா அவன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருப்பான்.
சேம் ஏஜ்ங்கிறதுனால அவன் ஸ்கூல் லைப்ரரியில் உன்கிட்ட முத்தம் கேட்டான்ற சாக்க சொல்லி அந்த நேரத்தில் ஹார்மோன் எஃபெக்ட்னால அப்படி ஆச்சுன்னு அவனுக்கு சப்போர்ட் பண்ணி என்கிட்ட இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு அப்புறமா புரிஞ்சு நான் சொன்னது தப்பு கிடையாது கரெக்ட் தான் சொல்லி எனக்கு ஐஸ் வைக்கிற அளவுக்கு என்னை பாராட்டி லாஸ்ட்ல எவ்ரி திங் ஹேப்பன்ஸ் ஃபார் எ ரீசன் அப்படின்னு ஒரு வழக்கமான சாக்க சொல்லி என்கிட்ட நீ ஒரு நல்ல பேரை வாங்கணும் நீ சொல்ற எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு ஓ சோ ஸ்வீட் அப்படின்னு மாடு மாதிரி தலையாட்டணும் நீ சொல்றதெல்லாம் கேட்டுட்டு நான் குழந்தை மாதிரி தூங்கணும் அதுதானே இப்ப நான் இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும் ஓ சோ ஸ்வீட் அப்படின்னு இந்த பொண்ணு என்ன இப்படி பேசுறா எதை கேட்டாலும் இவ்வளோ பெரிய பதில் சொல்கிறான் அதுவும் சம்மந்தமே இல்லாமல் பா தேவையில்லாமல் பெங்களூர் போகிறோன்னு கமிட் ஆகிட்டோம் சுச்சிக்கு தெரிஞ்சா அவ்வளோதான் நீலா நீலா ஹைவே இல்லை லாரி டிரைவர்லாம் இருப்பாங்கல்ல சொல்லிட்டு போகலாம்ல சொல்லாமல் எவ்வளோ தூரம் வந்துட்டேன் கோவிலுக்கு தானே வீட்டிலருந்து கிளம்பும் போது சாமி கும்பிட்றதுக்கு நான் மறந்துட்டேன் இதை எங்கள் அம்மா கிட்டேருந்து கற்றுக்கிட்டேன் ஆமாம் ஐயரே இந்த மூட நம்பிக்கைனால என்ன பிரயோஜனம் சும்மா டைம் வேஸ்ட் இல்லை நம்பிக்கைக்கும் மூட நம்பிக்கைக்கும் மஞ்சள் குங்கும அளவுக்கு வித்தியாசம் இருக்கடா அம்பி மஞ்சளும் குங்குமமா ஆமாம் ஐயரே ப்ரொஃபஷனுக்காக கல்யாணம் பண்ணிக்கிறது மஞ்சளா குங்கும அதெல்லாம் மந்திர சொல்லி கண்டுபிடிக்க முடியாது சார் தமிழ் சப்டைட்டில்ஸ் இல்ல சார் கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லுங்க தண்ணியிலேயே விளக்கேற்ற கைண்டுன்னு வச்சுக்கோ கைண்டா வாவ் நீலா உன்னை கேட்டாரா உன்னை கேட்டாரா ஐயர் கிட்ட எதுக்கு ப்ரொஃபஷன் கல்யாணம்னு என்ன உனக்கு மஞ்சளுக்கும் குங்குமத்துக்குமே டிஃபரன்ஸ் தெரியாது இங்க ரொம்ப டிராஃபிக்கா இருக்கு நம்ம அங்க போலாம் இப்ப சொல்ல உனக்கு என்ன புரியல எல்லாமே உங்கள மாதிரி சினிமாக்காரங்களுக்கு நிறைய மூட நம்பிக்கை இருக்கும்ல அதனமோ நீங்க எல்லாருமே ரொம்ப கிளாரிட்டியா இருப்பீங்கல்ல ஹே நானும் பாத்துட்டு இருக்கேன் சினிமாக்காரங்க சினிமாக்காரங்கன்ற இப்ப என்ன 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 இந்த தேங்காய் உடைக்கிறது பூசணிக்காய் உடைக்கிறது எல்லாம் நேம்ல எஸ்எஸ் சிசின்னு போடுறது இது என்ன கார்பன் காப்பியா அப்புறம் முகூர்த்தம் பார்ப்பீங்க அது கல்யாணத்துக்கே வேஸ்ட்னா அப்புறம் என்னங்க சினிமாக்கு முகூர்த்தம் சரி அப்படி பார்த்து பண்ண சினிமா ஏதாவது ஹிட் ஆச்சா சொல்லுங்க அதுவும் இல்லை எங்களுக்கு என்ன தான் யூஸ்னு சொல்லுங்கள் இந்த சினிமானால் ஆ ஐயோ தெய்வமே நீலாம்பரி நீ மறுபடியும் அந்த ஹிஸ்ட்ரி சேனல் ஓப்பன் பண்ணிடாத நான் உனக்கு எஞ்சி கேட்டுக்கிறேன் மூவிஸ் தம்பி கேமரா ஆங்கிள் ஓகே இல்லை லைட்ஸ்லாம் கரெக்டா ஃபோக்கஸ் வச்சுட்டல என்னோட மேக்கப் ஆ ஓகே க்வெஸ்சன் என்ன மூவிஸால என்ன யூஸா வாய்ஸ் ஓகே இல்லை மூவிஸ் ஒரு மனுஷன் பிறந்ததுலேருந்து ஸ்கூலில் ஜாயின் பண்ணி டிஃபன் பாக்ஸை ஷேர் பண்ணிக்கிறதுலேருந்து டென்த்து கிளாஸில் ஒரு பொண்ணு ராக்கி கட்டினா அதை நினச்சி எப்படி கவலைப்படாமல் இருக்கணுமோ அப்புறம் காலேஜ் போனதுக்கப்புறம் ஒரு பொண்ணை எப்படி சைட் அடிக்கணும் எப்படி இம்ப்ரெஸ் பண்ணணும் எப்படி ப்ரொப்போஸ் பண்ணணும் என்ன கிஃப்ட்ஸ் வாங்கி கொடுக்கணும் நைட் அவன் வீட்டு செவரேறி குதிச்சு எப்படி இம்ப்ரெஸ் பண்ணணும்னு எப்படி சண்டை போடணும் அதுக்கப்புறம் செல்லும் புஜ்ஜி தங்கம்னு எப்படி சாரி கேட்கணும்னு கூலானதும் ஓகேடி தங்கம்னு எப்படி முத்தம் கொடுக்கணும்னு லவ் ஃபெயிலியர் ஆனதும் காதல் எவ்வளோ இனிமை காதல் எவ்வளோ கொடுமைன்னு எப்படி அழணும்னு அந்த மொமெண்ட்டை எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு கிளியராக சொல்லி தரது தான் எங்கள் மூவிஸ் ஃபெயிலியரை தாண்டியும் ஒரு லைஃப் இருக்கணும் உனக்கு செட் ஆகிற பொண்ணு டிண்டர் மாதிரி ஆப்பில் இருப்பானு தைரியத்தை கொடுக்கறதும் மூவிஸ் கல்யாணம் எப்படி பண்ணணும் அதுக்கப்புறம் உள்ளே போய் என்ன பண்ணணும்னு சொல்லி கொடுக்கறது கூட எங்கள் மூவிஸ் அது வந்து வேற மூவிஸ் வீட்டில் இருக்க ஆன்டிகளுக்கும் பாட்டிகளுக்கும் எப்படி அன்பையும் பாசத்தையும் காட்டணுங்கிறதையும் அண்ணன் தங்கச்சி பாசம் எப்படி இருக்கணும்னும் எப்படி சண்டை போட்டுக்கணுங்கிறதையும் அப்புறம் எப்படி காம்ப்ரமைஸ் ஆகணும்னும் பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு காமிக்கிறதும் மூவிஸ் சண்டே வந்தா மூவிஸ் கேர்ள் ஃப்ரெண்டு கூட வெளியே போகணும்னா மூவிஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஹேங் அவுட் பண்ணணும்னா மூவிஸ் கடைசியில் யூடியூப்லயோ இன்ஸ்டாகிராம்லயோ ரிவ்யூஸ் பண்ணி சம்பாதிக்கிறதும் எங்க மூவிஸ்னால தான் ஷாப்பிங் மால் ஓபன் பண்ணாலும் ஜுவல்லரி ஷாப் ஓபன் பண்ணணும்னாலும் தேவைப்படுறது எங்க சினிமாக்காரங்க தான் அவ்வளோ ஏன் ஸ்டேட்ல எம்பி எம்எல்ஏ ஏன் சிஎம் கூட
எங்க சினிமால இருந்து வரலையா? அப்புறம் போதும், இதுவே போதும் உனக்கு. இதான் கடைசி டயலாக், கொஞ்சம் அதிகமா பேசிட்டல. ஓகேயா? சம்மந்தமே இல்லாமல் அவ்வளோ பெரிய லெக்சர் கொடுத்து சின்ன குழந்த மாதிரி எப்படி தூங்குறாப்பாரு? ஏதாவது கேட்டால் அவள் சேனல் ஓப்பன் பண்ணிவிடுவான். இவனை எவன் கட்டிக்க போகிறானோ அவ்வளோதான், சீக்கிரமாக செவிடன் ஆயிடுவான். கண்ணு தெரியுமா தெரியாதாடா? எந்திரி எந்திரி. சாரிண்ணா, கொஞ்சம் அர்ஜென்ட்டா போயிட்டு இருந்தேன். அர்ஜென்ட்னா? லைசென்ஸ் எவனா கொடுத்தா உனக்கு? ஏஜ் எவ்வளவு? 20 தான் ஆகுது. எந்திரி சாரிண்ணா. சாரிண்ணா. சாரி என்னடா சாரி? ராம் கோச்சஃப் வா, அங்க போய் உட்கார். டென்ட் ஆயிடுச்சு, ரிப்பேர் செலவு வேற. அண்ணா சாரிண்ணா, அர்ஜென்ட்டா ட்ரெயின். என்னடா அர்ஜென்ட்? பிரியா வா, பிரியா ட்ரெயினுக்கு லேட் ஆகுது, சீக்கிரம் வா. எல்லாம் என்னால தான் அக்கா, ட்ரெயினுக்கு லேட் ஆனால கொஞ்சம் அர்ஜென்ட், சாரி அக்கா. பிரியா வாடி, இது கொஞ்சம் பொடி இந்தா. ஹைவே என்ன, லாரி எல்லாம் போகும்ல. அடிச்சது போதும், வண்டியில் உட்கார். வர வழியில் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுடா, லிஃப்ட் கேட்டு வந்துட்டு இருக்கோம்டா. வந்துடும்டா. ஆ வந்துடும் வந்துடும். அமைதியா அடி, சின்ன அடி தானே, இதுக்கே அழுகிற. தம்பி உன் பேர் என்ன? அண்ணா என் பேர் சூர்யாண்ணா. ஏன்டா அந்த பொண்ணை திட்டுற? வேற என்ன பண்ணட்டும், கஷ்டப்பட்டு பிளான் பண்ணா லாஸ்ட் மினிட்ல. பயமா இருக்கு, எங்க அம்மாவுக்கு தெரிஞ்ச ப்ராப்ளம் ஆயிருன்னு, எங்க அக்கா அழுவான்னு ரொம்ப நேரம் ஒரே அழுகுண்ணா. கன்வின்ஸ் பண்ண உடனே போதும் போதும் ஆச்சுண்ணா. பிளான் என்ன? அது வந்து நாங்கள் லவ் பண்றோம்ண்ணா. இவங்க வீட்டில் எங்கள் அம்மாவுக்கு டவுட் வந்துருச்சு, அவங்க இதுக்கு ஒத்துக்கவே மாட்டாங்கண்ணா. அதான் ஓடி போகிறோண்ணா. ஓடி போகிறீங்களா? ஆமாம் அங்க. அவள் பயப்படுறாள், கொஞ்சம் வெயிட் பண்ணலாம்ல. அப்படி அழறா? அமைதியா இருக்கு, மறுபடியும் அழுதுட்டு இருக்க சொன்னேன்ல. ஏன் மிரட்டுற? ட்ரூ லவ்வா? உண்மையான லவ் இல்லை நீலா, எல்லாமே டெம்பரரி தான். கொஞ்ச நாளில் எல்லாம் போர் அடிச்சிடும். டூத்பேஸ்ட்லேருந்து மஸ்கிட்டோ காயில் வரைக்கும் எல்லாத்துக்கும் மணியோட லிங்க். ஒருவேளை அந்த மணி தேர்ந்துருச்சுன்னா பேக் டு ஹோம். அப்படிலாம் இல்லைனா எங்க இது ட்ரூ லவ்னா? நீ அவளை எப்படி பார்த்துப்ப? அதெல்லாம் பிளான் பண்ணிட்டேங்க. கையில் ஒரு 5000 ரூபா இருக்கு, ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணாங்க, அவங்களுக்கு ஒரு 2000த்துக்கு ட்ரீட் வைப்பேங்க. மீதி 3000த்தில் ஒரு மாதம் ஈஸியாக ஓடிருக்கா. 3000த்தில் 1 மந்தா? பர்ஃபெக்ட் பிளானிங் சூரி. தேங்க்ஸ் அண்ணா. அப்போ அதுக்கப்புறம்? அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் தெரியுமா? இவனோட கோல்ட் செயின் ஒன்று இருக்கு, அதை விற்று பிஸ்னஸ் பண்ணணும். அண்ணா அந்த லெஃப்ட் தானா? என்ன பிஸ்னஸ்? எனக்கு ஆட்டோ ஓட தெரியுங்களா, ஒரு ஆட்டோ வாங்குவேன். அந்த செயினை விற்றா 10000 கூட கிடைக்காதுல்ல சூரி. ஆமாண்ணா, என் ஃப்ரெண்டோட அப்பா கிட்ட பணம் கேட்டுருக்கேன், தரேன்னு சொல்லியிருக்காரு. அந்த பணத்தை வச்சு ஆட்டோ வாங்கிடுவேன். பிரியா நீ எது வரைக்கும் படிச்சிருக்க? 12th அக்கா. நெக்ஸ்ட் மந்த் எக்ஸாம் கூட இருக்கு. வீட்டில் உட்காந்து தையல் மிஷின் ஓட்டுவா, அப்படிதானே? செம்ம ஐடியாண்ணா. தையல் மிஷினா? சூரி உனக்கு இந்த பொண்ணு ஏன் பிடிக்கும்? அப்படிதான்,
அண்ணா இதான் இதான் ஸ்டேஷன். அண்ணா ஒரு அஞ்சு நிமிஷம் இதோ வந்து. சரி போ. இந்த வலிக்கே இவ்வளோ அழுகிறியே, ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டான், இதை விட ரொம்ப வலிக்கும் தெரியுமா? அவனை பார்த்தா கொஞ்சம் கூட சீரியஸா இருக்க மாதிரியே தெரியலையே. இஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிறது தப்புன்னு சொல்லல, உண்மையா லவ் பண்ணிருந்தான் நீ கீழே விழுந்தப்பவே என்னமான்னு சொல்லி தூக்கிருப்பான். இல்ல அக்கா அப்படிலாம் இல்ல, என்னன்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்காக பிளட்ல லெட்டர்லாம் எழுதியிருக்கான். பிளட்ல லெட்டரா? old fucking fashion blood la letter la ezhudanaan solren ana unakku blood vandappa avan kandukave illa innuma unakku puriyilla tension la irukkaru adha akka priya salt epome thannoda character maathikada unakku ippa puriyada edho padatha ottra inga cinema kaaranga nala thana inda odi povurudhu kalyanam pannikiradala easy aayiduchu oh history channel la ediyam seithukko adha sonna nila லவ் இஸ் ஆல் ஒன் நைட் ஷிட்டுன்னு ஓல்ட் பீப்புளை கேளு எவ்வளோ கிளியராக சொல்லுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் மேட்டர்ஸ்ல ராம், யூ ஆர் நாட் ஹெல்பிங். ஹா வாட் ஹெல்ப்? பிரியாவுக்கு புரியுற மாதிரி சொல்லணும், அவளுக்கு வெறும் 18 வயசு தான் ஆச்சு, ஏதோ பிளட்டு லவ் லெட்டர்ன்றா. ஜஸ்ட் இமேஜின் எவ்வளோ இன்னசென்ட்டுன்னு. நீ ஃபிலிம் ரைட்டர் தானே, நீயே ஒரு கதை கட்டு. ம் ஓகே, நீ ஒன்று பண்ணு. அடேங்கப்பா இந்த சினிமாக்காரங்களுக்கு இந்த மாதிரி ஐடியா தவிர வேற எதுவும் தோணாதா? சத்தியமா சொல்றேன் நீலா, ப்ராமிஸா, உன்னோட படம் மட்டும் நான் தியேட்டருக்கு போய் பார்க்கவே மாட்டேன், அப்படி போனாலும் அந்த ஏசிக்காக போய் தூங்குவேன். ம் ஒழுங்கா நடி. ராம் இங்க வா. என்ன தேங்காய் உடைக்க போறியா? இப்போ கூலர்ஸ் போட்டுக்கோ. ஆ சினிமேட்டிக் ஹீரோவா? இருந்தாலும் சொல்றேன், உன் படம் நான் பார்க்கவே மாட்டேன். என்னங்க எல்லாத்துக்கும் எங்க வீட்டுல என் லவ் மேட்டரை பத்தி போட்டு கொடுத்துருவேன்னு சொன்னா அதனால தானே சொன்னோம், அவன் தானே காரணம், நாங்க ஒண்ணும் எத்தனை பொண்ணுங்களடா இப்படி ஏமாத்துனீங்க சொல்லுங்கடா. சூர்யா இருப்பது ஒரு லைஃபே ஃபுல்லா வாழணுமே, இருப்பது ஒரு லைஃபே ஒன்றே இந்த லைஃபே, இருப்பது ஒரு லைஃபே ஃபுல்லா வாழணுமே. நீ பார்த்த உன் லைஃப் அது கொஞ்சம் தானே, பார்க்காதது எப்போதும் அதிகம் தானே,
மனம் சொல்லும் வார்த்தைகள் நீ கேட்கணுமே. நீ போகும் பாதையில் கண்ட கனவுகள் தேடி தேடி நீயும் முன்னே செல்லணும். ரெக்கையும் தோளோடு மாட்டி ரெயின்போவின் தூரத்தை தாண்டி பரபர நீ வழி தவறாமல் சென்றிடு உன் குறியை தேடி. ரெக்கையும் தோளோடு மாட்டி ரெயின்போவின் தூரத்தை தாண்டி பரபர நீ வழி தவறாமல் சென்றிடு உன் குறியை தேடி. பேண்டேஜ் போடணும். பேண்டேஜ் வேணாக்கா, இந்த வலி இப்படியே இருக்கட்டும். தெரியாம செஞ்சது இப்ப தெரிஞ்சிருச்சுல, பேண்டேஜ் போட்டுக்கோ. அவள் நிழலும் ரெண்டும் ஒன்றே போலிருக்கிறதா மனமே, அதை கொஞ்சம் பாரு நீ. நாம் பார்த்த பல பேர் இங்கே பாடத்த சொன்னாங்க, நடப்பதெல்லாமே பாடம் தான். நீ உன்னை நேசிக்காமல் யாரும் உன்னை நேசிப்பார், உனக்குள்ளே உன்னை தேடி முன்னேறி போய்ப்பார். சொன்னது கேட்காம நீ போய் வலையில விழுகாத, நீ போகும் பாதையில் கண்ட கனவுகள் தேடி தேடி நீயும் முன்னே செல்லணும். ரெக்கையும் தோளோடு மாட்டி ரெயின்போவின் தூரத்தை தாண்டி பரபர நீ வழி தவறாமல் சென்றிடு உன் குறியை தேடி. ரெக்கையும் தோளோடு மாட்டி ரெயின்போவின் தூரத்தை தாண்டி பரபர நீ வழி தவறாமல் சென்றிடு உன் குறியை தேடி. நீலா, நீ இங்கே வெயிட் பண்ணு. நீ வாமா. ஹலோ ஹலோ சித்தப்பா, கொண்டு வர்றோம், தூக்கிட்டு போல. சித்தப்பா, பிரியா வழி தவறி ஹைவேக்கு வந்தா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ட்ரெயின் ஏறியிருந்தா இன்னும் பெரிய ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். இப்ப அவளுக்கு வழி காட்ட வேண்டிய கடமை உங்களது தான். அவனை பத்தி என்கிட்ட சொல்லிருக்கணும்ல பிரியா. அவ ஓடி போனதை விட என்ன நம்பலன்றதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. பிரியா, எந்த பொண்ணு வேணாலும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஹீரோ ஆயிடலாம், ஆனா அவளோட செல்ஃப் வேல்யூ தெரிஞ்சுக்கிட்டு அவ ஜேர்னில எத்தனை ஆப்ஸ்டிகல்ஸ் வந்தாலும் அவ சொந்த கால எப்போ நிக்கிறாளோ அப்பதான் சூப்பர் ஹீரோ ஆவா. தோ நீலா மாதிரி எந்த கேர்ளும் கீழே வந்த ஃப்ளவர்ஸ் மாதிரி இல்லாமா, எவ்வளோ காற்று வீசினாலும் பலமாக நிற்கிற ட்ரீ மாதிரி இருக்கணும். ஹாப்பி பர்த்டே சூப்பர் ஹீரோ. நினைச்சாலும் சூப்பர் ஹீரோ. அண்ட் என்னையும் கூப்பிடுவியா சிஸ்டர்னு? போய் அந்த ரோஹன் அப்படி கூப்பிட்டு சொல்லு. ரோஷன். அட நீலாம்பரி மேடம், நான் ரொம்ப கஷ்டப்பட்டு புரியாத மாதிரி சொன்னேனே, ரொம்ப ஸ்மார்ட்டுங்க நீங்க. ஐயோ டிரைவர், ஏசி கொஞ்சம் கம்மி பண்ணுப்பா. கரெக்டா இருக்குல்ல? அது இல்ல, இந்த ஏசில இப்போ நீ திரும்ப ஹிஸ்டரி சேனல் ஆரம்பிச்சிராத. ஹிஸ்டரி சேனல்லாம் இல்ல, உனக்கு புரியற பாஷையில தானே சொல்றேன். ஆ, புரியற மாதிரிலாம் இல்ல, தலைவலி வந்து பேர் மறந்து போற மாதிரி சொன்னேன். அப்புறம் சினிமாவை பத்தி கமெண்ட் பண்ண ஈஸியா விட்டுருவனா மிஸ்டர் ராமச்சந்திரன்? சும்மா கூப்பிட்டு பாத்து. ஸ்டேஷன்ல ப்ளே சமய பிளான் பண்ண, இப்படிதான் எழுதுவியா மூவிஸும்? ஆல்மோஸ்ட் அப்படிதான், கொஞ்சம் இன்ஸ்பிரேஷன். நமக்கு பிடிச்ச டாபிக்க சூஸ் பண்ணி அத சினிமாட்டிக்கா காட்றது அவ்வளவுதான். ஓ, சினிமாட்டிக்னா? எல்லாமே கனெக்ட் பண்ற மாதிரி கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா சொல்லணும்ல. எனக்கு அதெல்லாம் தெரியாது, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லேன். எக்ஸாம்பிள்னா? எக்ஸாம்பிள்னா நீ ஒரு ஸ்டோரி எழுதணும்னு சொன்னல, அதையே சொல்லு, உனக்கு ஒரு ரிவ்யூவும் கிடைக்கும். ஸ்டோரி வேணும்னா சொல்றேன்.
நீ ரிவ்யூ சொல்றதா இருந்தா சொல்ல முடியாது. எதுக்கு பயமா ஃப்ளாப்னு சொல்லிடுவேன்னு? அப்படிலாம் இல்ல, நார்மல் பீப்பிள் பேக்ரவுண்ட் மியூசிக்கோட சேர்ந்து படம் பார்த்தா எஃபெக்டிவா இருக்கும். பரவாயில்ல சொல்லு, என்னால முடிஞ்ச ரிவ்யூ சொல்றேன். நான் தான் ரிவ்யூ சொல்லாதன்னு சொல்லிருக்கல. உன்ன ஏதாவது கேட்டா அந்த ஹிஸ்டரி சேனல் ஆரம்பிச்சிருவேன், அதுக்கு உன் ஸ்டோரியே மேல. ஓய் சரி சரி சொல்லு. ஒரு ரொமான்டிக் காமெடி. ஹீரோக்கு ஒரு 25 இயர்ஸ், ஒரு நர்சரி நடத்திட்டு இருக்காரு. ஒரு பொண்ணு பூ வாங்க வரா. அவங்க ரெண்டு பேரும் பார்க்க பார்க்க பிடிச்சிருச்சு. ஒரு நாள் அந்த பொண்ணு ரமேஷை கேட்பா, எதனால என்ன பிடிக்கும்னு. அப்ப ரமேஷ் சொல்லுவான், நம்ம ஏதாவது புது ட்ரெஸ் வாங்கினாலும், இல்லை நல்ல பிளேஸ்க்கு போனாலும், இல்லை நமக்கு ஏதாவது நல்லது நடந்தாலும், நம்ம மைண்டுக்கு ஒருத்தவங்க தான் ஞாபகம் வருவாங்க, அவங்க கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணணும்னு. என் லைஃப்ல அது நீ தான் கீதான்னு அவ கையை பிடிச்சி கிஸ் பண்ணிக்கிட்டே. பைத்தியமா? வண்டி ஓட்டும்போது எவனாவது தூங்குவானா? எனக்கு இல்ல பைத்தியம், உனக்கு தான் பைத்தியம். ஸ்டோரி அப்படி எவனாவது சொல்வானா? அத கேட்டு தான் எனக்கு தூக்கம் வந்துச்சு. பெரிய ஃபிலிம் ரைட்டரா? மே நீயே தான சொல்ல சொன்ன, இல்ல நான் தான் சொல்றேன்னு சொல்லி உன்னை ஃபோர்ஸ் பண்ணனா? நீயே தான சொல்ல சொன்னே. எனக்கு என்ன தெரியும் நீ இப்படி தாளாட்டு பாடியான தூங்க வைப்பேன்னு? உனக்கு கதை புரியலன்னு சொல்ல, ஏன் கதைய குறை சொல்லாத. இந்த மாதிரி படங்களால தான் சும்மா சுமாரா எடுக்கிற படம் எல்லாம் அவார்ட் ஜெயிக்குது. தேவையில்லாம கமெண்ட் பண்ணாத, நீ என் படத்தை பார்க்கவே தேவையில்ல. இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறம் நான் உன் படம் பார்க்கவே மாட்டேன். தப்பி தவறி பார்த்துட்டாலும் நீலாமரி எடுத்த படம் கேவலமா இருக்குன்னு ரிவ்யூ எழுதி அதை போஸ்ட் பண்ணுவேன். என்ன சொன்ன தேங்க்ஸ் ஃபார் ஸ்மைலிங்கா? தேங்க்ஸ் ஃபார் ஸ்மைலிங் இல்ல, தேங்க்ஸ் ஃபார் ஸ்லீப்பிங்னு வச்சுக்கோ. பெர்ஃபெக்ட் டைட்டில், எப்படி எல்லாரும் தூங்க தான் போறாங்க. ஏய் நீ ஏற்கனவே ரொம்ப ஓவரா பேசிட்ட. ஹலோ நீலா, வேர் ஆர் யூ? ரோஷன், என்னால டைம்க்கு வர முடியாது. வை? வாட் ஹேப்பன்? வர வழியில சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு ஒன்றும் ஆகலை, ஆனால் கார் டேமேஜ் ஆயிடுச்சு. நீலா என்ன சொல்ற, நீ பஸ்ல வரேன்னு தானே சொன்ன? ஆமா, நீ தான் அவசரமா வர சொன்ன. அந்த டைம்க்கு பஸ் ஃபிளைட்ஸ் எதுவுமே கிடைக்கல. யாரோட கார்? கேபா? ஆஹா இல்ல, சுச்சியோட கார். ஓ சுச்சி, ஓகேவா? இல்ல, என் கூட வர்றது சுச்சியோட பிரதர் ராமா. ஆமா. ஓ நீ ராம் கூட வரியா? டோன்ட் வரி, நான் சேஃப் தான். ஏ வேற யாரும் கிடைக்கலையா? அவன் ஒருத்தன் தான் இருக்கானா? ரோஷன் அப்படியெல்லாம் எதுவும் இல்ல, ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ஓ நீ ராம் கூட வருவ, ஆனா நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ரோஷன் நீ அர்ஜென்ட்டா வர சொன்ன, எனக்கு வேற ஆப்ஷன் இல்லாம ராம் கூட வந்த. வாவ், நான் சொன்னதை சடனா, நீ ஸ்டார்ட் ஆனதும் சடனா, ராம் வந்ததும் சடனா, நீலாக்கு எமர்ஜென்சின்னு. இஸ் தட் வாட் யூ ஆர் ட்ரைங் டு சே? ரோஷன் நீ என்ன சொல்ல வரன்னு எனக்கு புரியுது. ஒரே ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோ, எனக்கு ராம் மேலே க்ரஷ் இருக்குன்ற விஷயம் உனக்கும் எனக்கும் தவிர வேற யாருக்கும் தெரியாது. நாட் ஈவன் சுச்சி. கட் திஸ் புல்ஷிட் நீலா. இட் இஸ் வெரி கிளியர். நீ ரிலேஷன்ஷிப்ல இருக்கல, எனக்கு ரொம்ப ஈஸி. ஓகே ஓகே. நீலா கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது, ஃப்ரெண்டுக்கு தான் கால் பண்ணியிருக்கேன். அது வரைக்கும் ஏதாவது ஹோட்டலில் இருக்கலாமா? பர்ஃபெக்ட் பிளானிங் இல்லை, கொஞ்சம் கூட டவுட் வரலை. சுச்சி சொன்ன ஒரே ஒரு ரீசனுக்காக தான் நான் இன்னும் காமாக இருக்கேன். இல்லை எனக்கு உண்மையாகவே தூக்கம் வந்துருச்சு, நான் வேணுன்ட்டே பண்ணல. ஷட் அப் ராம், சால்ட் வோன்ட் சேஞ்ச் இட்ஸ் கேரக்டர். ஆர் ரிலேஷன்ஷிப் வாஸ் ஹெல்தி. சில பேருக்கு ப்ரொஃபஷன் செட் ஆச்சுன்னா பர்சனல் செட் ஆகாது, பர்சனல் செட் ஆச்சுன்னா ப்ரொஃபஷனல் செட் ஆகாது. ஆனால் எனக்கு ரெண்டும் செட் ஆச்சு. உன்ன மாதிரி 10 பேர் வந்தாலும் எங்களோட ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகாது. நீ நினைக்கிற மாதிரி எல்லா பொண்ணுங்களும் ஒரே மாதிரி இல்லை. லவ்வோட அர்த்தமே உனக்கு புரியாது. அண்ட் என்னோட லைஃப்ல நீ இனிமே இல்லை.
ஹோப்போட ஸ்டார்ட் பண்ண இந்த ஜேர்னி ஹோப்லெஸ்ஸாக பிரேக் டவுன் ஆகி ஹைவேல நின்று போச்சு. என்ன நடக்குமோன்னு பார்க்கலாம். நெஞ்சில் ஒரு ஆணியை சுத்தியால் அடித்த மாதிரி இருக்கு. சாரி காலி. நீ கவலைப்படாத, ஒன்றும் ஆகலை. நாளைக்கு காலையில் டாக்டரை கூப்பிடுவேன், ஒரு சின்ன இன்ஜெக்ஷன் போடுவார், சரியாயிடும். ஓகேவா? கார்மேல லவ்வா? சைடில் மோட்டார் டேமேஜ் ஆகி அப்புறம் பெல்ட்டும் அறந்துருச்சு. ஓ ஹாய் சார், ராம். ஹாய், மோகன் சந்திரா, ரிட்டையர்ட் ஆர்மி ஆஃபீஸர். வாவ், ஆர்மி? யா. சர்வீஸ் டு நேஷன், வாட் அ ஃபீலிங். சர்வீஸ் டு நேஷன், இட்ஸ் அ கிரேட் ஃபீலிங் இன் மை லைஃப். What do you do? Neela, இவங்க என்ன பண்றா? டிரைவர் சார், ஒன் மினிட். நீங்க என்ன பண்ற? மீட்டிங்னு போனியா? என்னாச்சு? கொஞ்சம் தனியா விடுறியா? என்ன ப்ளேம் பண்ணிட்டு போனல? இப்ப விட்டுருன்னு சொன்னா எப்படி? நீ சொன்னால புரிஞ்சுப்பன்ற நம்பிக்கை எனக்கு இல்ல. 6 hours ஜர்னிக்கே புரிஞ்சுக்க முடியல. 60 years எப்படி? கரெக்டா புரிஞ்சுக்கிறவன் ஒருத்தம் கூட இல்ல. ஆல் மென் ஆர் டாக்ஸ். கத்திக்கிட்டே இருப்பானுங்க, செவிடானுங்க மாதிரி. மத்தவங்க சொல்றத கேட்கணும்ன்ற சென்ஸ் கூட இருக்காது. இன்னும் சில பேர் சென்ஸ பத்தி சாமியார் மாதிரி பேசுவாங்க. சாரி, காரை தள்ளிட்டு வந்ததுனால டயர்ட் ஆயிட்டேன், அதான் கோபத்துல இப்படி சொல்லிட்டேன். ஹெல்ப் வித் யுவர் ரீசன்ஸ். சுகர் வோன்ட் சேஞ்ச் இட்ஸ் கேரக்டர். நீலா, இந்த வயசில் உங்களுக்கு தேவையா சார்? எந்த பொண்ணு இம்ப்ரெஸ் பண்ண போறீங்க? இங்கே வை அஞ்சலி, என் லைஃப் லாங் கேர்ள். ஓ அஞ்சலி, வா. மை லவ் கீதாஞ்சலி. சார், கேன் ஐ ஹக் யூ ஒன்ஸ்? ஷோர். But why? In the age of love, caring, ரொம்ப நல்லா இருக்கு சார். எப்படி சார்? It happens. But it takes time. But it happens, man. Tons of love to you and your Geetanjali, sir. என் கீதாஞ்சலி ஓகே, பட் உன் கீதாஞ்சலி கதை என்னாச்சு? வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? மை வைஃப் நீலாம்பரி wants to make love every day, sir. நான் வீக்கெண்ட்ஸ் மட்டும் பத்தாதான்னு கேட்பேன். டெய்லி நைட்டு பஜனை எப்படி சார்? You are so lucky. Lucky boy. உங்களுக்கு அப்படிதான் சார் தோணும். 100 kg இருந்தேன் பாருங்க, 70 kg ஆயிட்டேன். டெய்லி முந்திரி பிஸ்தா சாப்பிட முடியாம செத்துக்கிட்டு இருக்கேன் சார். முந்திரி பிஸ்தாவா? ஓ, அப்புறம் என்ன தெரியுமா சொல்லுவான்? வீக்கெண்டும் எதுக்கு என்ன தொடாதன்னு சொல்லுவான். அட, ரொம்ப குடும்பப்படுத்துவா சார். குளிக்க போகும்போது டேப் க்ளோஸ் பண்ணிடுவா, டிவி பார்த்துட்டு இருக்கும்போது ரிமோட்டை மறைச்சிருவா, காஃபில உப்பள்ளி போட்டுருவா, குழம்புல காரை தள்ளி போட்டுருவா. வேணும்னுட்டு என் கண்ணு முன்னாடி குட்டி குட்டி ட்ரெஸ் போட்டு சுத்துவா சார். அதான் சார், நைட் ட்ரைவ் கூட்டு வந்தாலாவது கொஞ்சம் சாந்தமாவான்னு இங்க கூட்டிட்டு வந்தேன். இன்னும் சாந்தமாவல சார். அதான் சார், உங்க அண்டர்ஸ்டாண்டிங்க பார்த்து ரொம்ப ஃபீல் ஆயிட்டேன். தேங்க்ஸ், தேங்க்ஸ் அ லாட். என்ன மோகன், என்ன விட்டு நீ தனியாவே சிரிச்சிட்டு இருக்க போல? ஒண்ணும் இல்லம்மா, இவர் என் ஃப்ரெண்ட் ராம். ஹலோ. ஹாய் மேம். லைஃப் ஸ்டோரி சொல்லிட்டு இருந்தார், ஒரே சிரிப்பு. சொன்னா நானும் சிரிப்பேன்ல. அங்க பாரு, அந்த ஒயிட் டாப் போட்ட பொண்ணு இருக்கால, டெய்லி இவன் பாதாம் பிஸ்தா இப்படி சாப்பிட்றானா? ஆனாலும் அந்த பொண்ணு வீட்டுலேருந்து ரொம்ப எதிர்பார்க்குறான். பாவம் அந்த பையன், 100-70 kg ஆயிட்டானா. ரொம்ப கஷ்டம்தான். என்ன பண்றதுனே புரியல. கேட்டா ஃபுல்லு இல்லனா நில்லு. இந்த ஏஜ்ல ஃபுல்லு நில்லுனா எப்படி ஆண்டி? கவலைப்படாதப்பா, நாங்க போய் அவள்கிட்ட பேசுறோம், சரியா? ஆ, பேசுங்க ஆண்டி. ஹலோ பியூட்டிஃபுல். நீங்க என்னதானே பியூட்டிஃபுல்னு கூப்பிடுவீங்க? ஆ,
Just a minute, auntie. Okay, ma. Hello. I'm sorry. இதுக்கு முன்னாடி கொஞ்சம் கண்ட்ரோல் அவுட் ஆகி பேசிட்டேன். நீ கார் ஆக்சிடென்ட்னு சொன்னதும் உனக்கு புரிஞ்சிச்சுல, சந்தோஷம். யா, திரும்பவும் சாரி. வேற யாரையும் இங்கே தான் தாபால சேஃப் தான், ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை. ஒரு ஓல்டு கப்புள் கூட இருக்காங்க. பை த வே, ப்ரொடியூசர் மீட்டிங் போஸ்ட்போன் ஆயிடுச்சு, நெக்ஸ்ட் வீக் இருக்குமா? என்ன சொல்கிறேன்? இல்லை, அது சம் அர்ஜென்ட் ஒர்க்காமா, ஸோ கான்ட் மீட் டுடே. இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டோம், இன்னும் ஒன் வீக் தானே? நிலா, இப்போ என்ன சொல்கிற, வரியா இல்லை ரிட்டர்ன் போறியா? யூ வாண்ட் மீ டு பிக் யூ அப்? இல்லை வேண்டாம் ரோஷன், ஐ கேட்ச் த பஸ் அண்ட் கோ பேக். சடனாக கிளம்பி வந்தல, ஒர்க்ஸ்லாம் பெண்டிங்கில் இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வீக் வரேன். பட் பி கேர்ஃபுல். இட்ஸ் ஃபைன். ஓகே நிலா. ஓகே ரோஷன், டேக் கேர், பாய். சீரியஸ்லி அங்கிள் ஆண்டி, உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் வேற லெவலில் இருக்கு. ஒரு வாட்டி உங்கள் ரெண்டு பேரையும் ஹக் பண்ணிக்கிட்டுமா? அடடா, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி கேட்குறீங்க. என்ன அங்கிள்? அதான் உன் ஹஸ்பண்ட் ராம் இருக்கான்ல, அவனும் என்னை ஹக் பண்ணிக்கிட்டுமான்னு கேட்டான். எப்படி ஹஸ்பண்ட்? ஆ, எனக்கு புரியுது, சில பிரச்சனை இருக்கும், ஆனால் இப்போ தானே உங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. ஆமாம், நாங்களும் நிறைய சண்டை போட்டோம், ஆனால் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் சண்டையே போடல. என்ன சொல்கிறீங்க ஆண்டி, எனக்கு ஒன்றும் புரியல. வி நோ இட்ஸ் பர்சனல் இஷ்யூ, பட் 100 கிலோ இருந்தவன் 70 கிலோ ஆயிட்டானாமே. அவ்வளோதானா ஆண்டி, இந்த ஏஜில் இல்லைன்னா வேற எப்போ? அதுக்கு ஃபுல் லைஃப் இருக்குல்லம்மா, இன்னும் 40 இயர்ஸ் இருக்கு. 40 இயர்ஸ் ஃபுல்லாக அதையே பண்ணிட்டு இருக்க முடியுமா? மேக்ஸிமம் 4 to 5 இயர்ஸ், அவ்வளோதானே? அதுக்கப்புறம் குழந்தை, காசு, நிறைய கடமை இருக்கும். உங்களுக்கு தெரியாதா, நீங்களே சொல்லுங்க. நீ சொல்றதும் சரிதான். பாத்தீங்களா, டெய்லி முந்திரி சாப்பிட்றதுன்னா கொஞ்சம் கஷ்டம் தானம்மா. சாப்பிட்டாதான் என்ன, வீட்டில் வெட்டியா தானே இருக்காரு, ஃபுல் டே வெட்டி தான். அட்லீஸ்ட் எந்த வேலையாவது செய்யலாம்ல. சரிம்மா, சரி. நீங்களாச்சும் சொல்லுங்க ஆண்டி. கரெக்ட் தான்மா, நீ ஒத்துக்காத. Hey, do you want to have some vodka? நீயே குடி. ஹே நீலாம்பரி, கோவப்பட்டு போயிடாத, கைய விட்டு ஓடிடாத, வாய மூடி பேசிடாத, பார்வையால கொன்னிடாத. ஹை வேலை, நீ 120 ஸ்பீடு, யூ டர்ன் அடிச்சு எனக்குற, வைஃபை மாறி சுத்தி வந்த ஒன்ன, இருந்தும் ஏண்டி கரெக்ட் ஆகல. I'm so sorry, 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 நீலாம்பரி. நீல கண்ணு காட்டி காட்டி என்ன நீயும் கொல்லாதடி. I'm so sorry, 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 நீலாம்பரி. நீல கண்ணு காட்டி காட்டி என்ன நீயும் கொல்லாதடி. So far, நீ என்ன பாரு, நீ மட்டும் இல்ல நல்ல பாரு. I'm so sorry, 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 நீலாம்பரி. நீல கண்ணு காட்டி காட்டி என்ன நீ கொல்லாதடி. I'm so sorry, 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 நீலாம்பரி. நீல கண்ணு காட்டி காட்டி என்ன நீ கொல்லாதடி.
என்ன இது ஃபேட்டு, ஆல்ரெடி லேட்டு, ஏன் தள்ளி போறேன் நீ செப்பரேட்டு, ஓப்பன் பண்ண ரூட்டு நெஞ்சுக்குள்ள ஸ்ட்ரைட்டு, போட போற உன் பேர நான் டாட்டு, ஐயோ சோ ஸ்வீட்டு, ரொம்ப ரொம்ப க்யூட்டு, என்கிட்ட வேணாண்டி ஸ்மால் ஃபைட்டு, ஃபேரான ஃபேஸு, ஷார்ப்பான நோஸு, தேவையில்லை வேணாண்டி இந்த மாஸ்க்கு, 24/7 நீ தாயனவன், இன்னும் உனக்கு புரியலையா, ஐம் கவுண்டிங் டேஸு, ஸ்மால் தேவதாசு, உன் பிளஸ்ஸிங் வேணும் பாரேமா, ஐம் சோ சாரி 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 நீலாம்பரி, ஐம் சோ சாரி 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 நீலாம்பரி, என்ன நீ கொல்லாத நீல கண்ண காட்டி காட்டி, என்ன நீ கொல்லாத, I'm so sorry 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 நீலாம்பரி, I'm so sorry 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 நீலாம்பரி, நீல கண்ண காட்டி காட்டி, என்ன நீ கொல்லாத நீல கண்ண காட்டி காட்டி, என்ன நீ கொல்லாதடி தாரா. நீலா, your ring. நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். சரி, நீ போ, ஐல் கோ ஸ்மோக் அண்ட் கம். அதை விட முடியாதா? போதும் போதும், கெஸ்ட் ரூம் ஸ்ட்ரைட் அண்ட் ரைட். நீலா பேசி தீத்தாச்சா? ஹா அங்கிள். அண்ட் ராம் ரியலி குக்ஸ் வெரி வெல். ஹா அங்கிள். அவனோட ட்ரீமே செஃப் ஆகணும் தான், பட் ப்ராப்பராக ஃபோக்கஸ் பண்ண மாட்டேங்கிறான். செஃப் ஆகிறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லைம்மா. யூ ஜஸ்ட் டேக் திஸ் கால், டைரக்ட் ஆக்சஸ் டு அவர் ஹோட்டல். ஒரு சின்ன ஃபார்மாலிட்டி, எங்கள் சூப்பர்வைசர் இருப்பார், இவன் எப்படி சமைப்பான்னு பார்ப்பார், அவ்வளோதான். சச் எ கிரேட் ஹெல்ப் அங்கிள், தேங்க்யூ ஸோ மச். சேலரி தருவீங்களா? முந்திரி பிஸ்தாவே தருவாங்க அங்கிள். நீ ஒன்றும் ஒரி பண்ணாத. ஓகே ஆண்டி, நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன். ஓகே பாய். சீ யூ அகைன். இதுக்கு முன்னாடி எதுவும் ட்ரை பண்ணிட்டு இருந்த போல இருக்கு. நானா? நான் ஒன்றும் ட்ரை பண்ணலையே. நீ அழகா இருக்கேன்னு சொல்லலாம் நினைச்சேன், ஆனா சொல்ல மாட்டேன். எதுக்கு? நானும் ஒண்ணு சொல்லணும்னு நினைச்சேன், ஆனா இப்ப சொல்ல மாட்டேன். நீ அழகா இருக்கேன்னு சொன்னா ரோஷன் லிமிட்லெஸ்ஸா ஃபீல் ஆவான், அதான் சொல்லல. லிமிட்லெஸ்ஸா? பக்கா. ரோஷன் கால் பண்ணானா? ஆ, கால் பண்ணோம், சாரியும் சொன்னோம். அதானா அது ரிஃப்ளெக்ட் ஆகுது உனோட ஃபேஸ்ல? கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்குல்ல, எனக்கு கொஞ்சம் வாக் போகணும் போல இருக்கு. ஆமா, நீ லாஸ்ட் டைம் 1 month இங்க ஹைதராபாத் வந்திருந்தல்ல, ஹவு கம் நம்ம அப்ப மீட் பண்ணிக்கல? அப்ப நீங்க தாடி வளர்த்து டிப்ரெஷன்ல இருந்தீங்க, ஒரு சாமியார் மாதிரி இருந்தீங்க, லவ் ஃபெயிலியர்ல. மற்ற யாரும் உங்க கண்ணுக்கு தெரியல. சொல்ல போனா குடிச்சதுனாலதான் உனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு. உன்னை பார்க்க நான் ஹாஸ்பிட்டல் வந்தேன், 3 hours இருந்தேன். என்னது, ஹாஸ்பிட்டல்லையா? போய் சொல்லாத, அப்புறம் கல்யாணம் ஆகாது. இல்ல, மேரேஜ் இப்பவே பண்ணிக்க மாட்டேன். என்ன, பல்லு வந்ததுக்கு அப்புறம் பண்ணிப்பியா? ஒரு 3 movies ஆச்சு பண்ணணும்ல. ஆனா 3-4 படம் நான் ரோஷன் வெயிட் பண்ணுவானா? வெயிட் பண்ணுவான். பாருடா, கலர்ஃபுல் ட்ரீம்ஸ் உன்னோடது. டைட்டில் நல்லா இருக்கு, கலர்ஃபுல் ட்ரீம்ஸ், கலர்ஃபுல் ட்ரீம்ஸ் பை நீலாம்பரி. செம்மையா இருக்குல்ல? சூப்பரா இருக்கு நீலாம்பரி. ஆனா என்ன பேர் அது? உனக்கு வேற பேர் வச்சுக்கணும்னா என்ன வச்சுப்ப? வேற பேர்னா லைக் இங்கிலீஷ்ல என்ன பேர் வச்சுப்ப? ஸ்னோ ஒயிட். நீ வெள்ளையா இருப்பன்னு வச்சுக்கிட்டல? இல்ல, ஸ்னோ ஒயிட்டுக்கும் பேரண்ட்ஸ் இருக்க மாட்டாங்கல்ல. அப்படினா ரோஷன் பிரின்ஸ் சார்மிங்கா? மேபி, மேபி நாட். மேபி நாட்டா? ஒரு சின்ன ஜர்னி லைஃப் ஜர்னியே மாத்திருச்சா? மாத்திருச்சுன்னு சொல்ல முடியாது, பட் யா, ட்ரூனஸ் கிட்ட இருந்து காமிச்சிருச்சு. அதனால தான் சொல்றேன், கல்யாணத்துக்கு அப்புறம் என் கூட லாங் டிரைவ்க்கு வா, லைஃபை இன்னும் ட்ரூனஸோட காமிப்பேன். இந்த ஜர்னிக்கு ஆல்மோஸ்ட் எங்கேஜ்மென்ட் பிரேக் ஆயிடுச்சு. இன்னும்மா? ஆனா உண்மைதானே, நான் ஒண்ணு பொய்யா நடிக்கலையே. பட் நீ என்ன பேர் வச்சுப்ப? நானா? நான் ஜானி சின்ஸ். ஜானி சின்ஸா? யா, உனக்கு தெரியாதா, அவர் ஒரு பெரிய டாக்டர், பெரிய இன்ஜினியர், பெரிய பிளம்பர், பெரிய சயின்டிஸ்ட், எல்லாமே பெருசுதான். மிஸ்டர் ராம், எப்பவுமே உனக்கு அதே நினைப்பு தானா? எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கும் நீலா. லைக் ஐ செட்,
நான் ஜஸ்ட் ஓபன் அப் ஆவறேன் அவ்வளவுதான். எல்லாரும் ஒண்ணும் அப்படி இருக்க மாட்டாங்க. உன்னோட ரோஷனுக்கும் தான் ஆ நினைச்சேன். உன்னால அவனை பத்தி பேசாம இருக்க முடியாதே. டோன்ட் ட்ரை டு ஸ்பாயில் மை மைண்ட். எனக்கு தெரியும் உனக்கு ஒரு நல்ல பொண்ணு கிடைச்சா உன்னோட திங்கிங்கும் மாறும். உனக்கு ஒரு ப்ராப்பர் ரிலேஷன்ஷிப் பத்தி பேச ரைட்ஸே இல்ல. அப்ப நீயே சொல்ல, ஞானியாச்சே? ப்ராப்பரா அப்சர்வ் பண்ணா சாதாரண ஜனங்களோட எங்கள மாதிரி ஞானிங்க தான் ஜாஸ்தி. லவ்ல சிரிக்கணும், அழுகணும், பிரிஞ்சிடணும், அவ்வளவுதான். அப்ப ஞானி ஆகணும். ஞானி ஆவறது ஒரு கிஃப்ட். உங்களுக்கு சான்ஸ் இல்ல. ஒன்லி பாய்ஸ் கேன் என்ஜாய் தட் ஃபீலிங். லவ் ஃபெயிலியருக்கு அப்புறம் அந்த ஃபேஸை என்ஜாய் பண்ணிக்கிட்டே ஒரு ட்ரான்ஸ்ல இருந்துகிட்டே செல்ஃப்க்கு செல்ஃப் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிற ஃபேஸ் அது. அடேங்க அப்பா, எனக்கு முன்னாடி நீயே ஒரு படம் எடுத்துருவ போல இருக்கே. எல்லா ரிலேஷன்ஷிப்ஸ்க்கும் ப்ராசஸ் ஒன்று தான். எக்ஸ்பிளைன் பண்ண. வெல், லவ் டு பிரேக்கப்பில் ஜென்ரலாக இருக்கிற ப்ராசஸில் 5 ஸ்டேஜஸ். ஒவ்வொரு ரிலேஷன்ஷிப்பில் டியூரேஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், பட் ஸ்டேஜஸ் எல்லாமே சேம் தான். தெரியாமல் பார்க்கறது, டேரிங்காக ப்ரப்போஸ் பண்ணுறது, உலகத்தையே மறந்து போய் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுறது, டிஃப்ரென்சஸ் வந்ததும் ஸ்லோவாக அழுவுறது, பிரேக்கப் ஆனதும் கடவுளை திட்டிக்கிட்டு ஃபுல்லாக அழுவுறது, கவிதை எழுதுறது, அவ்வளோதான். பிஹெச்டியா? கவிதா நல்லா தான் இருக்கு. உனக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் கிடைச்சிருந்தா உன் லைஃபும் நல்லா தான் இருந்திருக்கும். லவ் பண்ற ஃபேஸ் லைஃப்ல கான்ஃபிடன்ஸை இழக்க வைக்கமே தவிர வேற எந்த யூஸும் இல்லை. கூட இருக்கிறப்போ லைஃப்ல எதை வேணா சாதிக்கலான்ற கான்ஃபிடன்ஸ்ல இருந்து நம்ம எதுக்கும் வேலைக்கு ஆக மாட்டோம்ன்ற கான்ஃபிடன்ஸ் லெவலுக்கு கொண்டு வந்து விட்டுறோம். சப்போர்ட்டிவ் பார்ட்னரா சூஸ் பண்ணிக்கணும். தாபால பார்த்த அங்கிள் ஆண்டி மாதிரி இந்த ஏஜ்ல எவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்காங்க, அந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். லைஃப்ல ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு நினைச்சவனுக்கு கூட எது வேணாலும் சாதிக்கலாம்ன்ற கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். அங்கிள் ஆண்டி மாதிரி ஜோடி நூத்துல ஒண்ணு இருக்கும். அட, ஏன் எப்பவுமே நெகட்டிவா பேசிட்டு இருக்க? ஏன்னா நான் கிட்டேந்து பார்த்தேன்ல, அதனால ப்ராப்பர் ப்ராப்பர்னு சொல்லுவேல்ல. யா, நான் ப்ராப்பராக ஒரு சீரியஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தேன். லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட். பெரிய ஹோட்டல், 7 கண்ட்ரீஸில் பிரான்ச்சஸ். செலக்ட் ஆனால் டைரக்டாக இட்டாலி தான். செலக்ட் ஆனேன், வெளியே வந்து டைரக்டாக அவள் வீட்டுக்கு போய் பேசலான்னு நினச்சேன். பட் அவள் என்கேஜ்மெண்ட் ஆன பிக்ஸ் அனுப்புனான். வீட்டுக்கு போய் கேட்டா என்னை திரும்பி கூட பார்க்கல. என் கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. அப்போ போன கான்ஃபிடென்ஸ் திரும்ப வரமாட்டேங்குது. ஒரு மிஷின் மாதிரி ஆக்ட் பண்ணிக்கிட்டே வேலை பண்ணுறது என்னால் முடியாது. அம்மா அப்பா நமக்கு லைஃப்பில் பெரிய கான்ஃபிடென்ஸ். அங்கே என்கேஜ்மெண்ட், இங்கே வீட்டில் அம்மா அப்பா செப்பரேஷன். கொஞ்ச நாள் வரைக்கும் அம்மா, எங்கள் அப்பா மேலே எனக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. ஃபோன் பண்ணால் எடுக்கவே இல்லை. அழுகணும்னு தோணுச்சு. சுச்சி என்னை கட்டியாக பிடிச்சிக்கிட்டு அழுதா. அப்பா முதல்லே புரிஞ்சுக்கிட்டு இருந்தா லைஃப் வேற மாதிரி இருந்திருக்கும். ராம், நான் உங்கள் அப்பாவை பார்த்தேன். ரொம்ப கஷ்டப்பட்டாரு அவரும் உன் அம்மாவும் பிரிஞ்சதுக்காக. உன் அம்மா சடனாக இறந்து போனதை நினச்சி அவர் ரொம்ப ஃபீல் பண்ணாரு. உங்க அம்மா இறந்து போனாங்கன்னு உங்க அப்பாவுக்கு தெரியாது. பேட் டைம். கடைசியா கூட ஒரு வாட்டி பார்க்க முடியல. குடிக்க ஆரம்பிச்சாரு. இதெல்லாம் ஜஸ்ட் சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அப்பாவோட ரெஸ்பான்சிபிலிட்டி அம்மாக்கு புரியற மாதிரி சொல்றது, பட் பண்ணல. அவ்வளோ கவலையோட வாழ்றது ரொம்ப கஷ்டம். புரிஞ்சுக்கிட்டு வாழணும்னு சொல்றேன். நம்பிதானே எல்லாரையும் எதிர்த்துக்கிட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. உங்கள் அப்பாவை நம்பி வந்தாங்க, அப்புறம் அந்த நம்பிக்கையெல்லாம் இழந்து போனாங்க. உன்னையும் சுச்சியையும் கூட்டிட்டு போனாங்க. உன்னோட அப்பா இடத்துல நீ இருந்திருந்தா என்ன பண்ணியிருப்பாராம்? மற்றவங்களுக்கு ப்ராப்ளம் வந்தா ஈஸியாக சால்வ் பண்ணிடுறோம், ஆனால் நமக்குள்ள ப்ராப்ளம் வந்தா திட்டிக்கிறோம், அடிச்சுக்கிறோம். ஆனால் நமக்குள்ள தானே ஹாப்பினஸ் இருக்கு. சந்தோஷத்து கூட கவலையும் இருக்கும். அது ஏன் உனக்கு புரியல கிருஷ்ணா? ஹாப்பினஸும் வலியும் நான் வேற வேறன்னு நினைச்சேன் ராதா.
உன்னை கஷ்டப்படுத்துறது என்னால தாங்கிக்க முடியல ராதா. அன்னைக்கு சந்தோஷமா இருந்தது இன்னைக்கு கவலை. இன்னைக்கு கவலையா இருக்கிறது நாளைக்கு பாரமா மாறும். அதான கிருஷ்ணா? இல்ல ராதா, காதல் மட்டும் தெரிஞ்சது, வழியும் அதோட பாகம் தானே என்னால தெரிஞ்சுக்க முடியல. காதலிக்கிற பொண்ணு எப்படி சந்தோஷமா வச்சுக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். வழிய பகிர்ந்துக்கிறதும் அதோட பாகம்னு தெரிஞ்சுக்காம போயிட்டேன். ஒரு வாட்டியாவது நீ என்கிட்ட கேட்டிருக்கலாம்ல கிருஷ்ணா. தூரமா இருக்கும் போது நீ என் பக்கத்துல இருக்க மாதிரி இருக்கும். ஆனா இப்ப பக்கத்துல இருக்கும் போது நீ என்னை விட்டு பிரிஞ்ச மாதிரி இருக்கு. அது என்னோட ஆத்திரமா இல்ல நான் பண்ண முட்டாள்தனமா? ஒருவேளை அஜ்ஞானமா இருக்கும் ராதா. உன்னோட காதல எந்த குறையும் இல்ல. அவசரப்படாம முதல்ல நம்ம உட்கார்ந்து பேசிருக்கணும். அறிமுகம் ஃபர்ஸ்ட் டைம் கல்யாணத்துல ஒரு குட்டி கல்யாணம் பொண்ணு மாதிரி உட்கார்ந்துருந்த. உன் கண்ணத்துல அந்த மச்சம், தெருவிழால உனக்கு பிடிச்ச ரெட் பேங்கிள்ஸ், 10th class, +2 உங்க அப்பா என்ன அடிச்சப்போ உன் கண்ணில் இந்த காதல், ஞாபகம் இருக்கிறாதா? நீ அப்படியே வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டதும் நீ என்னை அப்படியே கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிட்ட. ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம அவ்வளோ காயங்கள் இருந்தோம். அந்த காயங்களை பார்த்து நீ அழுதது, அதை பார்த்து நீ சிரிச்சிட்டு இருந்த. என் லைஃப்லயே பெஸ்ட் டைம்ஸ் எல்லாமே உன் கூட தான் ராதா. எனக்கு ஞாபகம் இருக்கு அன்னைக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டது, தட் வாஸ் த மூமெண்ட். ஆமா கிருஷ்ணா, என் கழுத்துல நீ கட்டின அந்த மூணு முடிச்சு இதெல்லாம் நினைச்சு பார்த்தா நேரம் அங்கே நின்று இருந்தா நல்லா இருந்திருக்கும். ஐ விஷ் ஐ குட் ரீ லிவ் தட் மூமெண்ட். அந்த தருணம் மறுபடியும் வந்தா நல்லா இருக்கும். கிருஷ்ணா, கிருஷ்ணா, எனக்கு
Thank you for the information. எனக்கு அப்டேட் கொடுத்துட்டே இரு. பாய். ப்ரொடியூசர் ஆஃபீஸ் இல்லைடா, ஆர்மி அங்கிளோட ஹோட்டல். நல்லா குக் பண்ணுறோம், ஆடிஷன் இருக்கு. என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியல நீலா. உன் பாஸ்ட்டை நினைக்காத, உன் ஃப்யூச்சரை நினச்சி குக் பண்ண போ. உனக்குன்னு இருந்தால் கண்டிப்பாக உன்கிட்ட வரும். போ. ஆல் தி பெஸ்ட். I wish I could see you again. நீ சொல்லும் பல வார்த்தை காதல் தெரிவதில்லை. நீ செல்லும் தனி பாதை நானும் விழவில்லை. மறையவில்லை, முழுவதும் புரிந்தும் நான் இருந்துமே தூரம் நின்று உன்னை பார்த்து.
அப்புறம் ஹீரோ ஹீரோயினோட வீட்டுக்கு போயிட்டு ஹீரோயினோட ரொமான்ஸ் பண்ணுவார். கட்டி பிடிச்சி கிஸ் பண்ணி அப்புறம் அவங்க அப்பா வந்து, எடு கிஸ்ஸிங் சீன் எப்போ வந்துச்சு? ஃபஸ்ட் டைம் நீ ஸ்டோரி சொன்னப்போ கிஸ்ஸிங் சீன்லாம் எதுவும் இல்லையே, அதனால தானே ஒத்துக்கிட்டேன். யா, பட் கமர்ஷியலாக ஒர்க் அவுட் ஆகுது சார். ரோஷன், கமர்ஷியலை பற்றி நீ கவலைப்படாத. ஒரு நல்ல ஃபிலிம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு தானே இத்தனை நாளாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இது அதே ஸ்டோரி தான் சார். நோ நோ, ஐ டோன்ட் திங்க் ஸோ. சார், நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்டு ஓகே பண்ணது இந்த ஸ்டோரி தான். யார் இந்த பொண்ணு? நீலா சார். ஆக்சுவலாக அந்த ஸ்டோரி அவங்களுக்கு தான். யா சார், இது என் ஸ்டோரி. நேம் மாற்றி அவனோட பேரை போட்டுக்கிட்டான். ஆமாம், இந்த கதை தானே. ஏன் பேரை மாற்றினேன்? இந்த மீட்டிங் கூட போஸ்ட்பண்ட் ஆயிடுச்சுன்னு பொய் சொல்லிட்டேன் சார். பொண்ணுங்க சினிமாக்குள்ளே வர்றதே பெரிய விஷயம், அதுவும் ஃபிலிம் ரைட்டரா. இப்படியா பண்ணுறது? நான் மற்ற ப்ரொடியூசர் மாதிரி இல்லை, டைரக்டர்னா கேப்டன் ஆஃப் த ஷிப். நான் எப்போ படம் எடுத்தாலும் உன்னை மட்டும் டைரக்டரே ஆக்க மாட்டேன். நீங்கள் உட்காருங்கம்மா. உன் பேர் என்னம்மா? நீலா மரி சார். நீலாங்கிறது எங்கள் அம்மா பேர். அப்படின்னா வானம், அந்த அளவுக்கு நீ உயர்வம்மா. டாக் டு தி மேனேஜர் ரிகார்டிங் தி பேப்பர் ஒர்க். யூ ஆர் கோயிங் டு டைரக்ட் இட். ஆல் தி பெஸ்ட்மா. டைரக்டிங்கா? தேங்க் யூ ஸோ மச் சார். யூ டிசர்வ் இட். ஹாப்பி ஃபார் யூ நீலா. கங்க்ராச்சுலேஷன்ஸ். Thank you. Finally. Thank you, sir. Thank you so much. You're welcome. Sir, I can explain. It's enough. எழுதி வச்சிருந்தா நடக்கும்ன்றதுக்கு இவன் தான் எக்ஸாம்பிள். கேர்ள்ஃப்ரெண்ட் கல்யாணத்திலேருந்து நேராக கோயிலுக்கு வந்துட்டான். காதலை பற்றி அதிகமாக ஒன்றும் தெரியலனாலும் காதலிக்கிற பொண்ணு கூட தான் இருக்கணுன்ற கிளாரிட்டி இந்த ஜேர்னி தந்துச்சு. காதலிச்சா அவ்வளோதானா? இந்த உலகத்தில் காதலிக்காமல் யாரும் கல்யாணம் பண்ணிக்கலையா? பசங்க லவ்ல மட்டும் ரொம்ப வீக்குடா. தடி வளர்ப்போம், தேவதாஸ் ஆவோம், எப்படி மாறுவோம்? அந்த க்யூட் ஸ்மைல், அந்த பார்வை, பேசுகிற பேசுகிற பேசுகிறேன்னு சொல்கிறது, ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் இங்கிலீஷ் எல்லாம் சூப்பராக பேசுவாளுங்கல்லடா. அதுவும் நல்லா தான் இருக்கும். அவள் இப்படி கையை தொடாமலே ஷேக் ஹேண்ட் கொடுக்குறப்போ எவ்வளோ க்யூட்டாக இருக்கும் தெரியுமா? அவங்க நம்ம பக்கத்தில் இருக்கிறப்போ அவங்களுக்கு தெரியாமலே நம்ம என்ஜாய் பண்ணுற அந்த ஃபீலிங், அதை என்னமோ சொல்லுவாங்கடா, பரிமளம். பரிமளம் இப்போல்லாம் வார்த்தைக்கு அர்த்தம் கூட புரியலடா. கொஞ்சி கூப்பிடும் போது வர்ற அந்த மயக்கம், நான் கூட கவிதையெல்லாம் எழுதுறேனா பாரு. என்ன ஆனாலும் நம்ம லங்காவுக்கு போக வேண்டியதுதான். சீதாவை திரும்பி கொண்டு வரணும். இந்த ஒரு ராம மட்டும் இல்லை, எல்லா ராமனுங்களும் அப்படிதான் இருக்கணும். அந்த காலத்துல ஹனுமான் சப்போர்ட் பண்ணாரு, எல்லா நேரத்திலயும் ஹனுமான் வரமாட்டாரு. நம்ம தனியா தான் போருக்கு போகணும். ஏன்னா அங்க இருக்கிறது ஓம் சீதா, ஓம் பூஜா. சோடா கலந்து குடுறா, இல்லனா லிவர் கெட்டு போயிடும். தாண்டா என் காளிதாஸ். அவன் சீதாவை அவன் தான் தேடணும், ஜெயிக்கணும்.
பூஜா எனக்கு கிடைச்சிட்டா, என் பூஜா எனக்கு கிடைச்சிட்டா, என் பூஜா மச்சா, தேங்க்ஸ் மச்சா, ஆமே நீ வேற லெவல் வச்சு, ஐ லவ் யூ ராம், ஐ அம் சோ ஹாப்பி ராம். பூஜா எனக்கு ஒண்ணுமே புரியல ராம், இது எல்லாமே ஒரு ட்ரீம் மாதிரி இருக்கு. காளிதாஸோட நான் திரும்ப சேருவேன்னு நினைச்சு கூட பார்க்கல ராம், ஆனா அது நடந்துருச்சு. உனக்கு என்ன, எனக்கே ட்ரீம் மாதிரி தான் இருக்கு. இவ்ளோ லவ் பண்றியா காளிதாச? கல்யாணம் ஆயும் ஓடி வர அளவுக்கு லவ் பண்றியா நீ காளிதாச? ஐ லவ் ஹிம் ராம் எ லாட். குடிச்சது மொத்தமா இறங்கிடுச்சு. அவ்ளோ லவ் பண்ணி என் ஒபினியன் ஏன் கேட்ட? என்ன சொல்றது ராம், காளிதாச என் கூட இருந்த ஒவ்வொரு நிமிஷமும் ராம் இப்படி இருப்பான், ராம் அப்படி பண்ணுவான், ராம் 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 சொல்லிட்டே இருப்பான். என்ன அறியாமலே எனக்கு உன் மேல இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு ராம். உன் கூட இருக்கணும், உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், உன் கூட இருந்தால் லைஃப் சூப்பராக இருக்கும்னு. ஒரு செல்ஃபிஷ்னஸ். ஆனால் நான் அப்படி இல்லைன்னு தெரிஞ்சதும் காளிதாஸ் கிட்ட போகலாம்ல? எப்படி போகிறது? நான் காளிதாஸை விட்டுட்டு போனதுக்கப்புறம் அவன் கூட இருந்த ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு ஞாபகம் வந்துட்டே இருந்துச்சு. அவனை விட்டு தூரமாக இருக்கிறது தான் கரெக்டுன்னு தோணுச்சு. உன் லவ் ட்ரூ லவ் பூஜா, அதுதான். உனக்கு கல்யாணம் ஆனாலும் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா. நீங்கள் எத்தனை பேருக்கு அடிக்கும் இப்படி ஒரு லக்? யூ ஆர் ட்ரூலி பிளஸ்ட். என்ன ராம் நீ இவ்ளோ பாசிட்டிவா பேசிட்டு இருக்க? நான் உன்னை பத்தி ரொம்ப தப்பா நினைச்சிட்டு இருந்தேன். இந்த பாசிட்டிவிட்டிக்கு காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஒரு ஜர்னி, ஒரு பொண்ணை சந்திச்சேன், சிரிச்சா, கதை சொல்லி தூங்க வச்சு, மறுபடியும் சந்திச்சு என்னை எனக்கே அறிமுகப்படுத்தினான். நீலாம்பரி ஒரு இடத்துல என்ன அவ விட்டு போயிட்டான், மறுபடியும் 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் அவளை பார்த்தேன். அப்போதான் எனக்கு புரிஞ்சது, யாராவது நம்மளை விட்டு போனா அது எவ்வளவு கவலையா இருக்கும்னு. நீலாம்பரி சூப்பரா இருக்கு அவளோட பேரு. இது வரைக்கும் எல்லாமே ரோஷன் சொல்லிட்டு இப்ப ராமன் சொன்னான். நாளைக்கு யாரோ ரமேஷன் சொல்லுவன் கூட நினைப்பான். ஆமா நீலா, ஆனா உண்மையை சொல்லணும்னா, ஆனா ரமேஷ் திரும்பி வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு, ஆனா அது ஒண்ணும் பொய் இல்லல. இப்ப நீ ராம விட்டு கொடுக்கறது கரெக்ட்னு எனக்கு தோணல. அவ அடிக்கடி சொல்லிட்டு இருப்பான், பேசுற பேசுற பேசிக்கிட்டே இருக்கனு. அது எவ்வளவு கியூட்டா இருக்கும் தெரியுமா? இதான் லவ் ராம். ஏன்னு தெரியல, அவளை டச் பண்ணாமலே அவளை ஹக் பண்ண ஃபீலிங் வந்துச்சு. இந்த ஜேர்னி முழுசா 8 ஹவர்ஸாக என்னை ஹக் பண்ண ஃபீலிங் வந்துச்சு. அவள் என்னை விட்டு போனதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது, நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க நம்மளை விட்டு பிரிஞ்சா அது எவ்வளோ வேதனையாக இருக்கும்னு. நெஞ்சில் ஏதோ பெரிய பாரம் இருக்கிற மாதிரி என்னை தெரியாமலே என் கண் கலங்கிடுச்சு. நான் சொன்னதையே திரும்பவும் சொல்கிறேன்ல. ஆனால் ராமுக்கும் என்னை பிடிச்சிருக்கணும்ல. நீலா, இந்த மாதிரி விஷயத்துலலாம் லேட் பண்ணக்கூடாது. இப்போ ராம் இல்லைனா நாளைக்கு ரமேஷ் வருவான், உனக்கு ரெண்டு பேரும் ஒன்றும் இல்லைல்ல. ராம் இப்போ நீ பர்ஃபெக்டாக இருக்க. என்னாலேயே நம்ப முடியல பூஜா, பட் எனக்கு சான்ஸ் இல்லை. அவ ஒரு டைரக்டர் என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டா. ராம் ஷீ இஸ் ஜஸ்ட் என்கேஜ், இங்கே நான் மேரிட், இருந்தாலும் வந்துட்டேன்ல. ஆனால் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது? நீலா நீ எங்கே இருக்கன்னு ராமுக்கு தெரியுமா? தெரியாது. அவ்வளோதான். வெயிட் 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 வெயிட், அவன் நீலாவை நம்பவே இல்லை. நீலாவோட கதையும் திருடிட்டான். I guess I have a chance here. ஆமா ராம், உனக்கு இது நல்ல சான்ஸ். நீ ட்ரூவா லவ் பண்ணா அவ உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பா. ராம்க்கு நிஜமாவே இஷ்டம் இருந்தா வருவான். லொகேஷன் ஷேர் பண்ணு, சிம்பிள் தானே. அப்ப நான் போய் Dress change பண்ணிக்கவா? இல்ல இதே Dress ஓகேவா? நீ சினிமால வர மாதிரி ப்ரோபோசல் எதிர்பார்க்காத. சிம்பிளா சொன்னாலே ஓகே சொல்லிரு. டைரக்டர் இல்ல, கொஞ்சமாச்சும் சினிமாட்டிக்கா எதிர்பார்ப்பல்ல. அதனாலதான் ராம் ரொம்ப லக்கி. என் சீதா லொகேஷன் அனுப்பிட்டா, போலாம். டே காளி, டே காளி, இதாண்டா இந்த வீடு தாண்டா. ஆ பார்த்து போ மாமா. அப்படிங்கிற
நீல என்னடா பண்ணட்டும்? போ, போய் ப்ரோபோஸ் பண்ணு. போ, ப்ரோபோஸ் பண்ணு. போ, ப்ரோபோஸ் பண்ணிடவா. நீல டேய் மச்சான், என்னால முடியலடா. நான் எப்படிடா ப்ரோபோஸ் பண்றது? டேய் காலையில நடுங்குதுடா மச்சான். இத குடி. சைடு சிப்ஸ் ஒண்ணும் இல்ல, இன்னும் கொஞ்சம் குடி. பயம் எல்லாம் ஒண்ணும் இல்ல, இப்ப போய் சொல்லு. போ, இப்ப தைரியம் வந்துருச்சு. ப்ரோபோஸ் பண்ணு. போ, காலும் ஸ்டெடி ஆயிடுச்சு. இப்ப பாரு ப்ரோபோசல் மச்சான். மச்சான் சிப்ஸ் இருக்கா? இவன் ஒருத்தன் மிச்சர் முருகுன்னு. இந்த இந்த மாலை போட்டு இப்பதான் மாப்பிள்ள மாதிரி இருக்க. போடா. இவன் யாருடா மச்சான்? ராவணனா இருப்பானோ. ஏய் நீலா, நீலா, நீலா. ராமா, நீலா. தெரியும், நீ இப்படிதான் ரியாக்ட் பண்ணுவேனும். என் லைஃபையும் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். என்கிட்ட ப்ரொஃபஷனல் லைஃபையும் பர்சனல் லைஃபையும் லிங்க் பண்ணாதான் நிறைய பேர் சொன்னான். நான் கேட்கல. இந்த ரிங்னால தானே உனக்கு என் மேல உரிமை இருக்குன்னு நினைக்கிறேன். நீலா, ரோஷன், எனக்கு மூஞ்சில துப்பணும் போல இருக்க. ஆனால் நான் நல்ல மூடில் இருக்கேன். என் ராம் வந்திருக்கான். அவன் கிட்ட உன்னை பற்றி சொன்னா உன் மூஞ்ச உடைச்சிருவான். கெட் அவுட். தூ. நீலாம்பரி, உனக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்றது எனக்கு புரியவே இல்லை. என்ன இது நியூ கெட்டப்? அதான் சொல்ல வரேன். உனக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீ பர்ஃபெக்ட் பார்ட்னர்னு சொன்னப்போ எனக்கு ஒன்றுமே புரியல. நீ விட்டு போனதும் வழக்கம் போல சிரிச்சு மறந்துடுவேன்னு நினச்சேன். பட் ரொம்ப யோசிச்சா அப்புறம் தான் புரிஞ்சுது நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு. லவ்ன்றது ரொம்ப க்யூட் இல்லை? யாரா, என்ன விஷயம்னு சீக்கிரமாக சொல்ல. அதானே சொல்ல வரேன். ஒரு பொண்ணை லவ் பண்ண, ரொம்ப அழகாக இருப்பா. அவளோட ஸ்மைல் க்யூட்டாக இருக்கும், ஆனால் கொஞ்சம் ஹைட் கம்மி. ஹக் பண்ணிக்கிட்டு அப்படியே தூங்கலாம். மார்னிங் காஃபி கூட தேவையில்லை, அவள் கொடுக்குற கிஸ்ஸே போதும். குடிக்காமலே செம்ம போதையாகும். அவள் என்னை பார்த்து சிரிச்சா எப்பப்பப்பா, அவள் சிரிப்பு பௌர்ணமி வெண்ணிலா மாதிரி, கரண்ட் போன ஸ்ட்ரீட்டில் 1000 பல்பு எரிஞ்ச மாதிரி உள்ளுக்குள்ள அப்படியே எனர்ஜி ஸ்ப்ரெட் ஆகும். ரொம்ப சினிமாட்டிக்காக சொல்ல ட்ரை பண்ணாத. அந்த பொண்ணு யாரு? ஓ, படத்துல வேணா இந்த டயலாக்ஸை யூஸ் பண்ணிக்கோ. சொல்லு மச்சான், யார் அந்த பொண்ணு? சொல்றேன் மச்சான், சொல்றது என்ன, நேர்லயே காமிக்கிறேன். தெரியும். உனக்கு எப்படி தெரியும்? கழுத்துல மாலையோட வந்திருக்கல. இப்ப நான் டைரக்டர் ஆயிட்டேன். கெஸ் பண்ணிட்டேன். யா யா யா, ஐ அம் வெயிட்டிங் மச்சி. நானும் தான் மச்சான். பூஜா வேற யாரோ ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா, பட் நான் போய் ஒரே கிஸ் கொடுத்தேன், அவ்வளோதான். என் கூட வந்துட்டா. என் லவ், என் லைஃப், எனக்கு எல்லாமே என் பூஜா. ஜோக்கா, அதுக்குள்ள எப்படி?
ஒன் ஹவர்ல மேரேஜ் ஆயிடுச்சா? அட, கல்யாணத்துக்கு தான் டைம் வேணும், ஆனால் தூக்கிட்டு வந்துட்டேன்ல. சிம்பிள், என் லைஃப் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு காரணம் நீ தான் நீலா. அதனால தான். ஆ, அதனால என்ன? நாங்கள் உன் பிளெஸ்ஸிங்ஸ் வாங்க வந்திருக்கோம். ஏய் ராம், பைத்தியமா உனக்கு? என்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்குற? சரி, அதான் முடிஞ்சிருச்சு இல்ல. ஹாப்பி மேரிட் லைஃப் ராமன் பூஜா. உங்க ஜோடி பொருத்தம் நல்லா இருக்கு. தேங்க்யூ. சரி ராம், எனக்கு ஒர்க் இருக்கு, ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நான் போறேன், பாய். அட நீலா, அவ்வளவுதானா? ஒன் ஹக் அட்லீஸ்ட். சொன்ன ராம், நீ ரொம்ப ஹைட்டா இருக்க, இப்ப இன்னும் கஷ்டம். அட்லீஸ்ட் நம்ம ஷேக் ஹேண்ட் ஆகுது. நீலா, அங்க பாரு. ஹே மச்சான், அப்படி சிரிக்காத. ஸ்ட்ரீட் எல்லாம் லைட் எரியுது. ஹே நாட்டி நீலா, உனக்கு ஒரு ஸ்டோரி சொல்லவா? கட்டாயம் தூக்கம் வரும். ஒரு பொண்ணு ஒரு பையன்கிட்ட கேட்டா, ஏண்டா உனக்கு இந்த நாட்டி பொண்ணை பிடிக்கும்னு. அப்போ அவன், நம்ம ஏதாவது புது ட்ரெஸ் வாங்கினாலோ, இல்லை நம்ம ஏதாவது நல்ல பிளேஸுக்கு போனாலோ, நமக்கு ஏதாவது நல்லது நடந்தாலோ, நம்ம மைண்டுக்கு ஒருத்தர் தான் ஞாபகம் வருவாங்க. எல்லா விஷயத்தையும் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு. என் லைஃப்ல தினமும் டார்ச்சர் கொடுக்குற பொண்ணு என் முன்னாடி இப்ப சிரிச்சுக்கிட்டே நிக்கிறாவ. என் மார்னிங் காஃபி, என் லவ், என் நீலாம்பரி. என்ன இவ்வளவு லேட்டா சொல்ற? அதாண்டா என் ராம. நின்னு சுட்டிஸ்தூன்னாக்கே நீலி கண்ணு காட்டி மனசு சூடனாலே இங்கோ சாரி. I'm so sorry, 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 Lambari. ஒக்க மாட்ட கூட லெக்க செய்ய கொண்டு எல்லாம் மரி.